என்ன? என்ன?
போயிடுதுங்க. உங்க குழந்தை இருக்காரு, அந்த முரட்டு காளையும் உங்க மூத்த பொண்ணும் எழுப்ப எழுப்ப போட்டி போட்டுக்கிட்டு தூங்குதுங்க. நான் வராம அதை சரிப்படாரு. இந்த வாழை, இந்த வாழை, இந்த இத கொண்டு போய் அவன் தலையில கொட்டு. நானு அவன் தலையில கொட்டேன். இந்த அண்ணாட்ட படத்தை யார் சொல்லுங்க? கணிதா இல்ல கணிதா? உங்க ரெண்டு பேரையும் குட் மார்னிங் அண்ணே. குட் மார்னிங் அம்மா. சரி சரி, காலேஜுக்கு நேரமாச்சு, போயிட்டு வாங்க. உங்களை நான் அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். போங்க போங்க. போடி ஆயா. என்னம்மா இவ்வளவு வயசாயும் இந்த மாலத்தை அடிக்கிற கொட்டத்தை பாத்தியா? அது அடிக்கிற கொட்டத்துக்கு காரணமே உங்களுக்கு தலச்சம் குழந்தையே பொம்பளை பிள்ளை தானம்மா. தலச்சம் குழந்தைக்கே தனி சலுகை கொடுத்து தானே வளர்க்கிறோம். இரு 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 இரு, யார் தலச்சம் குழந்தை? ஏமா மாலதி தான் சொல்றேன். மாலதி நீங்க பெத்த மகதானே? மாலதி என் பொண்ணுதான். ஆனா அவளை நான் பெக்கல. என்னது இவ்வளவு நாளா இந்த வீட்டுல வேலை செய்யறியே, உன்னால கூட புரிஞ்சுக்க முடியல? அம்மா நான் புரிஞ்சுக்கலையே தவிர, ஆனா பல நாளா நான் குழம்புறது உண்டு. என்ன குழப்பம்? இப்ப பாருங்க, மாலதி உங்க குழந்தைன்னு சின்னண்ணு கூப்பிடுது, உங்க வீட்டுக்காரத பெரிய அண்ணன்னு கூப்பிடுது, உங்களை பார்த்த உடனே அம்மானு ஓடி வருது. இதெல்லாம் பார்த்து நான் குழம்பாம என்ன பண்ணுவேன்? ஆயா நான் பெத்தது மூணு பொண்ணுங்கதான், மாலதி எனக்கு நாத்தனார். அதாவது உங்க வீட்டுக்காரருக்கு தங்கச்சி? ஆமா. மாலதியோட அப்பாவும் அம்மாவும் ஒரே நாள்ல கார் விபத்துல காலமாயிட்டாங்க. மாலதியை தூக்கிட்டு வந்து அவர் என் கையில கொடுக்கும்போது அவளுக்கு 1.5 வயசு, சுகுமாரனுக்கு 3 வயசு. சுகுமாரனுக்கு விவரம் தெரிஞ்ச அப்புறம் என்ன அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. மாலதி இன்னும் என்ன அம்மா அண்ணே கூப்பிடுறா. கூப்பிடுறது என்னம்மா? அது உங்களை அம்மான்னு நினைச்சிட்டு இருக்குது. சரி சரி, நேரமாச்சு, நீ போய் டிஃபன் எடுத்துவே, நான் அவரை எழுப்பிட்டு வந்தேன். சரி அம்மா. ஆமா, தினப்படி 9 மணிக்கு தான் படுக்க விட்டு எழுந்திருப்பீங்க. இன்னைக்கு என்னடா 8 மணிக்கே ஸ்போர்ட் சுட்டல மாட்டிட்டு ரெடியா இருக்கீங்களே, என்ன அவசரமோ? அதுவா, இன்னைக்கு புதுசா ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பார்ட்னர்ஸ் கிட்ட பேசணும்னு புறப்பட்டேன். புறப்படும் போதே அவசரம் மாதிரி இந்த பூட்ஸ் கால் கூட நுழைய மாட்டேங்குது. என்னது பூட்ஸ் நுழையலையா? ஹட ராமா, என்ன அவதியோ? என்ன என்ன போ என்ன? உங்க தம்பி பூட்ஸ்க்குள்ள உங்க காலை விட்டுக்கிட்டு பூட்ஸ் நுழையலன்னா என்ன அர்த்தம்? அடே ஆமா தம்பி பூட்ஸ் தான். என்ன சிரிப்போ, செருப்பு மாற்றதுல இருந்து பொண்டாட்டி கிட்ட சிரிக்கிற வரைக்கும் அவசரம் தானா? அவசரம் தான், அவசரம் தான். சரி சரி. ஆமா என்னமோ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னீங்களே, அது எப்ப முடிவு பண்ணீங்க? நேத்து காலையில முடிவு பண்ணேன், மத்தியானமே பார்ட்னர்ஸ் கிட்ட பேசுறேன், இன்னைக்கு மீட்டிங். வரட்டுமா? வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இத பாருங்க, எதுலயுமே இப்படி படப்படப்படப்படப்படன்னு போகாதீங்க, கொஞ்சம் நிதானிங்கோ நிதானிங்கோ நிதானிங்கோ. சார் யார் பாரு? சொல்றானே அவன் கையில பொசுக்கு படத்தை கொடுத்து அனுப்புறீங்களே, என்ன அர்த்தம்? ஒரு தட்டு தட்டுனா பாடிடும், சின்ன ரிப்பேர் மைனர் ரிப்பேர். இப்படி சொல்லிதானே எனக்கு ஒரு கை கடையாரத்தை வாங்கி கொடுத்தீங்க. வருஷம் நாளாச்சு, முழு இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. இங்க பாருங்க, ஒரு தட்டு தட்டு உடனே அசையும், மைனர் ரிப்பேர் மைனர் ரிப்பேர். இப்படி அவசரப்பட்டு ஒண்ணும் செய்யாதீங்க. அறிவு இருக்கா? அவசரப்பட்டு தானே ஒன்னே கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப நீ சரியா வந்துடல? ஹட ராமா, நான் ஒருத்தர் சரியா வந்துட்டேங்கிறதுக்காக இப்படி சரியில்லாத வாங்கி போட்டுட்டு போறாரே, இது எங்க கொண்டு போய் விடுமோ? எங்கேயும் முடியாது, இதை நான் பரப்புறேன். என்னங்க என்னங்க, கொஞ்சம் இருங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம். விளையாடுங்க, மீட்டிங் வச்சிருக்கேன், டிஃபன் என்ன நேரம்? இத பாருங்க, காலையில டிஃபன் சாப்பிடுற நேரத்துலதான் உங்களையும் பிள்ளைங்களும் ஒன்னா சேர்த்து பாக்குறேன். அப்புறம் நீங்க ஆபீஸுக்கு போயிருங்க, அதுங்க கான்வென்ட் காலேஜ்னு போயிடுது. டிஃபன் ரெடியா வச்சிருக்கேன், 1 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போலாம். சரி. என்ன சரிங்கறதே சின்ன வார்த்தை, அது கூட அவள அவசரமா சொல்லணுமா? நேரம் ஆகுது, டிஃபில போடு, போ போ போ. சரி சரி. மாலதி சுகுமார் வாங்க வாங்க. அப்படியே ஹலோ, நான் சுகுமார் தான் பேசுறேன். யாரு? ஹாய் சுகுமார், நான் பாலு பேசுறேன்டா. ஹாய் பாலு, ஹலோ, குட் மார்னிங். என்னடா விஷயம்? இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷ் பிக்சர் ரிலீஸ் ஆயிருது, இன்னைக்கு சாயங்காலம் ரெண்டு பேரும் போலாமா? ஓ எஸ் போமே.
நான் காலேஜ் முடிஞ்சவனே வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிடு. நான் என்ன உன் வீட்டுக்கு வரணும்? என்னடா அது, எத்தனை தினம் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் ஒரு தினம் கூட வர மாட்டேங்கிற. ஏன்டா? இன்னொரு நாளைக்கு வர்றேன். நீ உன் காலேஜ் விட்ட உடனே நேர மெடிக்கல் காலேஜுக்கு வந்துடு. அங்கிருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாக்கு போலாம். சரி. பல ஒரு முக்கியமான விஷயம் என்னது? என் தங்க மெடிக்கல்ல ரெண்டாவது வருஷம் பரீட்சைக்கு போகுது. அவளுக்கு இந்த கிரேஸ் அனாட்டமிங்கிற புத்தகம் ரொம்ப அவசியமா வேணுமா. உங்ககிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையில வாங்கி தரமான்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருக்கடா? அடே, முந்தா நாள் தானே அதை பழைய புஸ்தக கடையில போட்டுட்டேன். அப்படியா? அது இன்னும் அந்த கடையில இருக்கும்ல? இருந்தாலும் இல்லாட்டி போன என்ன, உனக்கு இந்த புஸ்தகம் அவ்வளவுதானே? எங்க இருந்தாலும் அதை உனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துறேன். நீ சொன்ன அந்த புத்தகத்தை பத்தி என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், எப்படியும் பார்த்து தரேன்டா. ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன்னு நீ சும்மா இருந்தாதே, தேடி பாரு. ஃப்ரெண்ட்னா எல்லா ஃப்ரெண்டையும் போலவா? என் உயிருக்கு உயிரானவன். எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆனும்னா பசி டாக்னு பார்க்க மாட்டான், அலையும். உனக்கு அந்த புத்தகத்தை நான் கொண்டு தரேனா இல்லையா பாரு. டேய், முதல்ல உட்கார் சாப்பிடுற, அப்புறம் பேசலாம். என்ன பந்துட்டியாடி? இல்லையே, நான் வேணும்னு ஹால் அடிக்க சொன்னேன். என்னமா மாலதி? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? வீட்டுல எல்லாம் சௌக்கியமானே? ஏம்மா, உங்க அண்ணன் நானும் என்ன பிச்சல் படம் தெரியுமா? நீ நம்ம வீட்டு பக்கம் வந்தா என்ன? ஏம்மா, மாலதி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா என்னம்மா? ஏம்பா, கல்யாணமாக ஒரு பெண்ணு தைரியமா அழைச்சிட்டு வரக்கூடிய நிலையில நம்ம வீடு இருக்கு. அம்மா, கரை கரை. மாலதி, நான் வரட்டுமாமா? சந்திரா, கிளாஸ் போறதுக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு. எனக்கு ஒரு புக் வேண்டியது இருக்கு. அந்த பழைய புத்தகத்துக்கு போயிட்டு வரலாமா? போலாமே. சாமான் பஞ்ச பாண்டவர்கள் பத்திரியான பாஞ்சாரியை துரோகி துச்சாதரன் சபையிலே வைத்து துயில் உரையும் பொழுது அவள் முருகா முருகா என்ற சேவெருமான் பிரத்யட்சமாகி உலகத்தை சுற்றி வந்த நேருவுக்காக அன்றாடும் ரோஜா பூ கொடுத்த தோட்டக்காரன் அழுது கொண்டே இவங்க வந்தாங்க. என்னடா இது, கண்ட புத்தகத்தை ஒன்ன பயன் பண்ணி கம்ப ராமாயணத்தை அட்டை போட்டு பழைய புத்தக கடைக்காரன் நானு எங்கிட்டயே வச்சிருக்கிறான். வாங்க, உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும்? மஞ்சள் அறை மர்மமா, கணவனை கொண்ட கற்பு கடைசியா, திகம்பர சாமியாரின் திடும் பிரவேசமா, என்ன வேணும்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கிரேஸ் அனாட்டமி என்கிற மெடிக்கல் புக் எங்களுக்கு வேணும், உங்ககிட்ட இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் நேத்து தான் அவர் படிச்ச பழைய புத்தகத்தை அள்ளி கொண்டு வந்து போட்டாரு. அதை அப்படியே அள்ளி போடுறேன், உங்களுக்கு தேவையானது இருந்தா பொறிக்கீங்க. இந்த புத்தகம் அவசியம் தேவை. அப்படி வாங்க வழிக்கு, நீங்க ஃபைனல் இயர் தானே?
ஆமா உங்களுக்கு எதுக்கு செகண்ட் இயர் புக் இந்த கேள்வி உங்களுக்கு அவசியம் இல்ல துண்டு துண்டா கிழிச்சறிவே காரா வந்து படிக்க ஹோட்டல்ல கொடுப்பேன் ஆக கூடிய இந்த புக் எனக்கு கிடைக்க கூடாது அவ்வளவுதான் அதுக்காக தான் விவகாரம் பண்ண வந்திருக்கீங்களா விவகாரம் என்ன ரகளைய நடக்கு ரசாவசம் கூட ஆகலாம் நீங்க காலேஜ் கேண்டீனா சும்மாயா ஃபூல் காலேஜ் தான் பொசுது வாங்கி குடியா உம்மள புள்ள வச்சு பாத்துக்கிட்டே இருக்கறேன் அதனால தான் பாத்துட்டே இருக்கேன் என்னைய பாப்பேன் ஐ வான்ட் மை புக் புக் ஹி வான்ட்ஸ் ஹிஸ் புக் புக் ஐ வான்ட் கிவ் திஸ் புக் புக் ஏ என்னடி புக் புக் தூக்கி எறிஞ்சு வாடி இந்த புத்தகம் வேற இடத்துல கிடைக்காமலா போடு போடு கிடைக்கலையே சார் சார் நான் உங்களை கையிட்டு கும்பிடுறேன் சார் இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்துருங்க சார் ஐ வான்ட் கிவ் ஐ வில் ஆட் யா இல்ல தேங்க் யூ வாடி சார் உங்களுக்கு தேவை இந்த புத்தகமா இல்ல அந்த பொண்ணா ரெண்டும் ஐயா ரெண்டா தாயாவா ரெண்டையும் நான் எப்படி தர்றது நான் கடை வியாபாரம் என் தெரு வியாபாரம் சி ஐயோ யாரும் தலையில ஆறு எடுத்திருக்காண்டி பாத்தியடி பாத்தியடி அதே பழைய புக் புக் என் தலையில ஏற வச்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி வருது வரட்டு வரட்டு புக் புக் செஞ்சது செஞ்சுட்டு சிரிச்சுட்டு போறீங்களா என்ன இது இதுவா பேப்பர் இல்ல என்ன எழுதிருக்கு கொண்டாங்க படிச்சு சொல்றேன் பாருங்க ஐ லவ் யூ யூ லவ் மீ இதுக்கு என்ன அர்த்தம் காலேஜ் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் கரெக்டா தெரியலையா சரி சொல்றேன் நான் உன்னை காதலிக்கிறேன் ஐயோ நீ என்னை காதலி இதான் அதனுடைய அர்த்தம் இதுக்கு அர்த்தமும் தெரியும் என் தலையில ஏற அடிச்சது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும் ஐயோ நான் உங்க தலையில எவனோ அடிச்சது போனா நான் பார்த்தேன் ஏன் மிஸ்டர் மழுப்புறீங்க நல்ல ஆதாரத்தோட நான் சொல்றேன் என்ன ஆதாரம் எப்பவுமே நீங்க என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி சரியில்லை என்ன சரியில்லை நான் நின்னா நிக்கிறீங்க நடந்தா நடக்கிறீங்க ஓடா ஓடுறீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றேன் காலேஜ் வெளியடிச்சாச்சு கிளாஸுக்கு போவோம் இதுக்கு அர்த்தத்தை இன்னொரு நாளைக்கு சொல்றேன் எப்ப சொல்றீங்க உங்க சௌரியம் இன்னைக்கு சாயங்காலம் ஓகே நிகழ்ச்சி நடக்க போற இடம் இதே இடம் நீங்க வருவீங்களா உங்களுக்கு முன்னால தேங்க்யூ காலையில தான் உங்க தங்கச்சி காலேஜ்ல பார்த்தேன் மாலதி நெடு 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 உங்களுக்கு மேல வளர்ந்துருக்காளே பொம்பளை பிள்ளைங்க வளர்த்து எப்பவுமே ஆச்சரியமா தாங்க இருக்கும் நூத்துல ஒரு வார்த்தைங்க அதற்கிட்ட மாலஜி கல்யாண விஷயமா அதெல்லாம் டாக்டர் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கலாம் படிப்பு கிடைப்பெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல கல்யாணத்தை அத வேண்டாம் இப்ப விடுங்க இப்ப நான் வந்த விஷயம் சொல்லுங்க நாலு பார்ட்னரோட சேர்ந்து நான் ஒரு சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமில்ல அந்த சீட்டு கம்பெனில உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கிறத கூட நான் கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் அந்த சீட்டு கம்பெனி ரொட்டேஷன்ல வந்த 5 லட்சம் ரூபாய் பணம் இப்ப வேலை இல்லாம மூலையில முடங்கி கிடக்கு இப்போ 15 லட்சம் ரூபாய் மூலதனத்துல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் அதுக்காக சீட்டு கம்பெனி பாகசரத்தை கலந்து பேச போறேன் அவங்க பங்கெடுத்துக்க தயாரா இருந்தாங்கன்னா சீட்டு கம்பெனி பணம் 5 லட்சத்தோட மேற்கொண்டு 10 லட்சம் உங்ககிட்ட கடனா வாங்கித்தான் அதை ஆரம்பிக்கணும் அவங்க பங்கெடுத்துக்க தயாரா இல்ல 15 லட்சம் ரூபாய் பணத்தையும் நீங்க தான் எனக்கு கடனா கொடுத்து ஒத்தாசு பண்ணணும் மிஸ்டர் பரமகுரு உங்களை நான் என்னைக்குமே அந்நியமா நினைக்கிறேன் உங்க பாத்திரர்கள்லாம் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டி போனாலும் சரி ரூபா 15 லட்சம் மட்டுமல்ல 20 லட்சம் ஆனாலும் உங்களை நம்பி கொடுக்க நான் தயாரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க பணம் இப்ப தரட்டும்ல வேண்டாங்க நான் மத்த ஏற்பாடுகள் செய்து வந்து வாங்கிக்கிறேன் சத்தாது ஆமாங்க சத்தம் நீ இருங்க நான் பாத்துட்டோம் நீங்க இப்படி ஒரு குடியார பேர எனக்கு பிள்ளையா குடுத்தி நான் என்ன பாவத்தை செஞ்சோ என்ன பாவத்தை என்னங்க அது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இந்த வேலைக்கார டேபிள போட்டு அது மேல நின்று ஒட்டா அடிச்சிருக்கா அது கவுது கீழே வந்துக்கா அதான் அந்த லொடபடா சொந்த அப்ப நான் வரதுங்க வாங்க வாங்க அட என்னங்க புது பிசினஸ் புது பிசினஸ் சொல்றீங்களே அது என்ன பிசினஸ்ங்கறத இதுவரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் சொல்லலையே சொல்றையா சொல்றையா அது பேர உங்களை கூப்பிட்டுறேன் இப்போ நம்ம நாட்டுல மீனவர்கள் மீன் பிடிக்க பயன்படுத்துற வலை இருக்குது அது எதிர செய்யறாங்க கையால தான் பிடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே வலைய அதை விட அழுத்தமாவும் நெருக்கமாவும் ஸ்ட்ராங்காவும் செய்யறதுக்கு ஜப்பான்ல ஒரு புது மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ அந்த மிஷினை நம்ம வாங்க கூட வேண்டாம் அந்த மிஷினை வாங்கி ஃபேக்டரி முக்கால்வாசி கட்டி முடிச்சு மேற்கொண்டு பணம் இல்லாதனால ஆரம்பிக்க முடியாத நிலையில வச்சிருக்கான் ஒருத்தர் மொத்தமா பணத்தை கொடுத்து வாங்கிட்டோம் என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்க நாம வந்து எக்கச்சக்கமா குமியும் இந்த நாட்டுல மாத்திரம் இல்ல வெளிநாட்டுக்கு கூட நாம ஆர்டர் சப்ளை பண்ணலாம்
அது சரிங்க, 5 லட்சத்தை புரட்டிட்டா பாக்கி 10 லட்சத்தை எங்க போய் புரட்டுறது? புரட்டிட்டேன், நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்ணினது நீங்களா இருந்தாலும் கடனுக்கு நாங்களும் பொறுப்பாகணும் இல்லைங்க? நிச்சயமா பொறுப்பாகணும். லாபத்துல பங்கெடுக்கும் போது நஷ்டத்துல பங்கெடுக்கணும் இல்லையா? ஐயா சாமி வேண்டாம், பயந்து சாகரிக்க புரியாத ஆளுங்களா? யோ, இப்ப நம்ம நடத்திட்டு சீட்டு கம்பெனி பிசினஸ் விட இது ரொம்ப நல்ல பிசினஸ், ஸ்டாண்டர்ட் பிசினஸ். என்ன வச்சு பேசுறீங்க? சீட்டு கம்பெனிக்கு நம்ம கையில இருந்தா பணம் போட்டோம், ஊரா பணத்தை வச்சு புரட்டுறோம், நல்ல லாபம் கிடைக்குது, சாப்பிட்டு விட்டு சௌக்கியமா இருக்கணும். அதை விட்டு விட்டு 5 லட்சம் 10 லட்சம் கடன் தப்பிகளை வாங்கி எங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க. அறிவு இருக்கா? கிறுக்கன்றது ரொம்ப சரியா இருக்கு. யோ, உங்க யாருடைய தயவு எனக்கு தேவை இல்லையா? நானே என் சொந்த பொறுப்புல 15 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களை எதுக்காக கூட்டு சேர சொல்றேன்? இப்படி நல்ல லாபம் வர ஒரு பிசினஸ்ல நம்மளை கூட்டு சேர்க்காம விட்டுறானு நாளைக்கு நீங்க குறை சொல்லப்படாதா சொல்றேன். என்ன சொல்றீங்க? எஸ் ஆர் நோ? கமான் கமான். அது சரிங்க, லாபம் வரலைன்னாலும் பரவாயில்ல, நட்டம் வந்துடக்கூடாதேங்கிற உதறலத்தான் நாங்க உதறோம். அதேதான். ஏன்னா மீனை பிடிக்க வலைய பின்ன போய் அந்த வலையில நாம மாட்டிக்க கூடாதேங்கிற ஒரு உதறல் தான். சரியா, லாபம் வந்தா நம்ம எல்லாருக்கும், நஷ்டம் வந்தா எனக்கு மட்டும். சரிதானா? இது எப்படிங்க இப்படி சொல்லிட்டா சரியா போச்சுங்களா? எழுதி கொடுக்கறையா? எழுதி கொடுக்கறேன். எங்க எழுதுங்களேன் பாப்போம். அப்புறம் என்னையா? அப்படி எழுதி கொடுத்துதான் சொல்வா, எனக்கும் சம்மதம். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா சந்திச்சு பேச, அதாவது அவங்க மனசுல இருக்கிறத ஆத்மார்த்தமா பரிமாறிக்க ஒரு தனிமையான இடம், ஒரு லவ்லி ஸ்பாட் வேண்டாமா? லவ்லி ஸ்பாட் எங்க திரும்பினாலும் சந்தை கடை ஆட்டா இருக்கிற இந்த மெட்ராஸ்ல தனியா பேசுறதுக்கு எங்க போறது? ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையா சந்திக்க இந்த மெட்ராஸ்லயே இடம் இல்ல. வெளியூர்ல சந்திக்க முடியாத காதலர்கள் மெட்ராஸ்க்கு வந்து சந்திக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. மெட்ராஸ்லயே இருக்கிற பொண்ணு தனிமையான இடம் எங்க இருக்குதுன்னு கேக்குறேன். படிக்கிற பொண்ணா இது? நான் கேட்கிறேன், இருக்காக இருக்கு மெயிலேரிஸ் கார்டன், மெரினா பீச் அர்த்தம் தான் என்ன? எங்கே போச்சு எலியட் பீச்? வெரி குட், அங்கே போவோம். ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரமா சம்மளம் கொடுத்ததை பயன்படுத்திக்கிட்டு நான் உங்களை என் ஸ்கூட்டர் பின் சீட்லயே உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்லலாமா? காதல் வாகனம் எனக்கு காரணம் தேவை, புறப்படுங்க. இந்த ஸ்கூட்டர் விஷயமா நான் எங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன தூக்கி முழுங்குற மாதிரி பாக்குறீங்க? பாக்குறேன். நான் அப்புறம் சொல்றேன். நான் இப்படி எல்லாம் நடக்கிறதுனால நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி திரும்ப வாழ்க்கையில ஒருத்தியை தான் நினைச்சேன், அதாவது உங்களை. உங்களுக்கு நான் ராமபகலமா உருகிறேன், அதன் காரணமா நீங்க நின்னா நிக்கிறேன், நடந்தா நடக்கிறேன், ஓடினா ஓடி வர்றேன். ஒருத்தியை நினைச்ச அந்த ஒருத்திக்காக பைத்தி முடிச்சாலே நான் எப்படி சீப்பா இருக்க முடியும்?
சத்தியமா சொன்ன என் தலையில ஒருத்த ஏற வச்சத பாத்துதாகவும் சொன்னீங்கல்ல சொன்னேன் நாளைக்கு ஒருத்த என்ன தொட்டாலும் தூக்கிட்டு போனாலும் சும்மா வேடிக்கை பாத்துதானே நிப்பீங்க குத்தி கொலை பண்ணிடுவேன் யாரு உங்களை தொட வர்றவன அதே மாதிரி என் தலையில ஏற வச்சவனே ஏன் குத்தி கொலை செய்யல எப்படி முடியும் ஏன் முடியாது யாரோ அடிக்க சொன்னவனே நான் தானே காரணத்தை சொல்றேன் உங்க கூட பேசணும் பழகணும்னு ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தொடர்பு ஏற்படுத்திக்க இது ஒண்ணுதான் வழின்னு துணிஞ்சு யாரை அடிக்க சொன்னேன் அந்த ஏறாவை நீங்களே அடிச்சிருக்க கூடாது ஐயோ இந்த மாதிரி சில்லத்தனமா யார் தலையும் யார் அடிச்சு எனக்கு பழக்கம் இல்லையே அதனாலதான் தெரிஞ்சவனு விட்டு அடிக்க சொன்னேன் என்ன நியாயம் எது நியாயம் இல்ல தோட்டத்துக்கெல்லாம் அது இல்ல இது இல்ல என்னமோ பேசிக்கிட்டு என்ன தெரியும் உங்களுக்கு சங்க காலத்துல காதலர்கள் காதலிக்கு மயில் விட தூது புறா விட தூது வேக விட தூதுன்னு பல தூதுகளை பறக்க விட்டுட்டே இருந்தாங்க இப்ப மாடர்ன் டேங்க் காலேஜ்ல ஆரோ விட தூது என்ன தவறு இருக்க முடியும் இதனால வந்த வேலைதானே நான் என்ன பதில் சொல்லுவேன் எங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ன என்ன இந்த ஸ்கூட்டர் சம்பந்தமா எங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன்னு அப்பவே சொன்னேனே அது இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரணும்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அடே இந்த ஸ்கூட்டர் வாங்கின பசங்கள் எல்லாம் கண்ட கண்ட பெண்களை பின்சீட்ல உட்கார வச்சுட்டு ஊர்லாம் சுத்துறாங்க உனக்கு ஏண்டா இந்த ஒம்புன்னு கேட்டாங்க நான் கேட்டேனா என்ன சொன்னேன் அம்மா நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஒரு பெண்ணத்தான் என் பின்சீட்ல உட்கார வச்சுட்டு போவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் இப்ப நீங்க ஸ்கூட்டர்ல வந்தீங்களா இது எந்த பையனாவது பாத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருப்பானே கேப்பாங்களே அரே யாரும் அந்த பொண்ணுன்னு நான் என்ன பதில் சொல்லு என்ன பதில் சொல்லுவேன் நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணத்தான் ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு வந்தேன்னு சொல்ல தைரியம் இல்லாத கோழ என்ன எதுக்காக இதுல உட்கார வச்சுக்கிட்டு வந்தீங்க என்னடா இந்த நேரத்துல இங்க வந்து ரொம்ப ஒழுங்கா இருக்குடா தங்கால படத்துக்கு போலாம் காலேஜ்ல வந்து மீட் பண்றேன்னு போன்ல சொன்னியே மறந்துட்டியா ஆமாண்டா அது சரி இவ்வளவு நேரம் உனக்கா காலேஜ்ல காத்துக்கிட்டு இருந்து இப்பதான் இங்க வந்தேன் ஐ அம் வெரி சாரி சுகுமார் டேய் நான் உனக்கு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இது வரைக்கும் மிஸ் பண்ணிருக்கேன் அதுதானே எனக்கு ஆச்சரியமா இருக்குது ப்ரோக்ராம் கொடுத்தா மிஸ் பண்ண மாட்டேன் இன்னைக்கு மட்டும் எப்படி மிஸ் பண்ண மிஸ் தான் என்ன மிஸ் தான் நீ வாய சொல்றேன் கமா கமா என்னடா இவன் என்னடா சுகுமார் இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள்ரா என் லட்சியம் பூர்த்தி அடைஞ்ச நாள்ரா அந்த சந்தோஷத்துல நான் ஒன்னு மட்டும் இல்ல இந்த உலகத்தை மட்டும் இல்ல என்னையே மறந்துட்டேன்டா அப்படி என்னடா விஷயம் டேய் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு நான் எதிர்பாராத விதமா என் கையில வந்து விழுந்துருச்சா கையில இல்லடா வந்தது என்ன ஒரு பொண்ணு நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன் போடா பொண்ணுன்னா எப்பேற்பட்ட பொண்ணு பொண்ணு என்ன பொண்ணு மேற்கொண்டு அப்ப என் கூட காலேஜ்ல படிக்கிறடா பின் என்ன எலிமெண்டரி ஸ்கூல்லயா படிப்பா விஷயத்துக்கு வாடானா சுகுமார் நான் அவளை முதல் முதலா சந்திச்ச அந்த கிழமை கல்யாணம் செய்துக்கிட்டு அவளை தான் செஞ்சுக்கணும் இல்ல காஷாத்தை கட்டிக்கிட்டு சன்னியாசா போகணுங்கிற முடிவோட அவளை பார்க்கணும் பழகணும் நெருங்கணும் நேசிக்கணுங்கிற ஆர்வத்துல அவளையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு தண்டா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவளை பார்த்தேன் பேசினேன் அவளை பீச்சு கூட கூப்பிட்டு போறேன்டா என்னடா அது பேசினே பீச் வந்துட்டாடா வந்துட்டாடா டேய் நான் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பாண்டா எனக்கு தெரிஞ்சது இந்த கடலோட ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிடலாம் இந்த கண்ணி பொண்ணு உள்ளத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறது ஏண்டா கண்ணா பின்னான்னு பேசி கண்ணத்துல ரெண்டு விட்டாளா இல்லடா என் எண்ணத்துல ஒன்னா கலந்துட்டாடா டே சுகுமார் நான் எப்படி இவ்வளவு நாளா அவளை நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தேனோ அதே போல அவளை என்ன நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்கிறத ஒரே ஒரு பார்வையில புரிய வச்சுட்டாடா டேய் அவளை இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம் அவ பேச்ச இன்னைக்குமே கேட்டுட்டு இருக்கலாம் டே சுகுமார் அவ எப்படி இருக்கிறான்னா என்ன முடியா ஏதோ உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வில்லங்கமோ வில்லனோ வளைக்காம காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்தா சரிதான்
வாடத்தாண்டா போறோம். அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. அது சரி, என் தங்கச்சிக்காக ஒரு புத்தகம் கேட்டேன், அதையும் மறந்துட்டியா? இது அட அதை நான் காலையில வாங்கி வச்சிட்டேன்டா. இதோ இதானே கிரேஸ் அனாட்டமி, இதுதான்டா. ஓகே. ஏ சுகுமார், இந்த புத்தகத்தை உன் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு ரெண்டு நாள்ல வேணுங்கிற குறிப்புகள் எடுத்துட்டு திருப்பி கொடுத்துட சொல்லு. ஏன்னா இந்த புத்தகம் நான் சொன்னேனே என் லவர் அந்த மிஸ்ஸுக்கு தேவைப்படுதான். சரி உன்னு கொடுத்துட்றேன். அப்ப நான் வத்தா? டேய் ஜாக்கிரதையா பாத்து போடா, மெட்ராஸ்ல இப்போ நிறைய ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ஸ் தான். எங்கேயோ சாரியை பத்தி நினைச்சுக்கிட்டு லாரி கடையில கொண்டு விட்டுறாரு. டோன்ட் வரி. நீ கேட்டியா இந்த கிரேஸ் அனாட்டமி? அது கிடைக்கவே இல்லை. இதை சொல்லத்தான் கூப்பிட்டியா? என்ன மாதிரி நீ கேட்ட புத்தகம் இதுதானே? பின்ன என்னவோ மாதிரி பாக்குறேன். இல்ல இந்த புக் எங்கேயுமே கிடைக்கலையே. இந்த புக் உன் கையில எப்படி வந்ததுன்னு தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி தரேன் சொன்னல, அவன் தான் கொடுத்தான். யாரு இதுல எழுதி இருக்க? என் பாலு. உன் ஃப்ரெண்டா? ஆமா என் ஃப்ரெண்ட். சரி 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 சரின்னு சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா உட்கார்ந்து ரெண்டு லைன் படி. இன்னொரு விஷயம், ரெண்டு நாள்ல உனக்கு வேண்டிய நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த புத்தகத்தை திருப்பி கொடு. அவனுக்கு வேணுமா? என் ஃப்ரெண்டுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கணுமா? ஃப்ரெண்டுக்கு வேண்டியவங்கன்னா? அதெல்லாம் நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்றது? அதாவது என்ன, அவன் காதலிக்கு கொடுக்கணுமா? ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல? வெரி குட் பாய். கொண்டு போய் இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. காலையில இந்த புத்தகம் வேணும் வற்புறுத்துறது இப்ப கொண்டு கூட சொல்றதா? இல்ல இல்ல, இந்த புக் என் செய்திகிட்ட இருக்கு, அவகிட்ட நான் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன். இதை கொண்டு அங்கன்னு தெரியுமா? வாங்கிட்டு வாங்கறது கொண்டு போய் கூடங்கிறது. நான் நாளை காலையில தான் கொண்டு கொடுத்தேன், கொஞ்சம் ஒழுங்கா படி. ஆமா அவன் காதலிக்கு கொடுக்கணுமா? எப்படி வந்த? நான் வந்துட்டேன். என்ன அது பேக் சீட் எல்லாம் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு உட்காந்து வர சீட் தான். சதா அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு ஏண்டா பைத்தியமே ஆடுவ போல் இருக்க? ஆமாண்டா. ஏண்டா உன்ன ஒண்ணு கேக்கவா, ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கலன்னு? அந்த பொண்ணு கிடைக்கல நான் செத்து போடுவேன். அப்படி என்னடா உலகத்துல இல்லாத கிளே பாட்டுறா இந்த பொண்ணு? ஆமாண்டா கிளே பாட்டுறதாண்டா. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வாடா, அந்த பொண்ணை நான் அழைச்சிட்டு வர்றேன். உன் கண்ணை என் கண்ணை வச்சு பாடுறா, என் செலக்ஷன் எவ்வளவு டாப்னு தெரியும். நான் உன் வீட்டுக்கு வர்றது இருக்கட்டும், இவ்வளவு சீக்கிரத்துல உன் வீட்டுக்கு வர்ற அளவு அவ துணிச்சிட்டாள. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இவர் கூப்பிட்டா அவ வருவா, நீ கண்டிப்பா சாயங்காலம் வா. சரி இந்த புத்தகத்தை பிடி. இது இந்த புத்தகம் தங்கச்சி வேணும்னு சொன்னியடா? இப்ப வேணாங்கிற, அவ ஸ்நேகிட்ட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாளா? அதுவும் உன் கிளே பாட்டுறா கோணம் இல்லையா? இல்ல பிடி, மெதுவா விடா. அவ உட்கார சுத்து போகும்போது அப்படியே ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்கு போங்க, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எங்க அம்மா எல்லாம் ஊர்ல இல்ல, வேலைக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. என்னங்க இதுக்கு இவ்வளவு யோசனை பண்றீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வர. வாங்க வாங்க. இதா இது. வாங்க வாங்க வாங்க. சும்மா வாங்க. தம்பி யாரு? பாப்பா? பாப்பா? எல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல போய் காஃபியும் டீயும் கூட.
காஃபி டீயுமா? பிஸ்கட் டீயும் கொண்டா. எனக்கு ஒண்ணுமே ஓடல. உட்காருங்க, எல்லாம் ஓடும். ஓடும், ஓடும். தேங்க் யூ. ஆமா, இந்த தாத்தா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அது நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே அவர் எங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைல இருந்தே நான் அவரை தாத்தா தாத்தா தான் கூப்பிடுறேன். எங்க அம்மாவுக்கு இவர் தான் மந்திரி. இவர் பார்த்து ஒரு காரியத்தை செய்யிட்டாரு, எங்க அம்மா உடனே செஞ்சிருவாங்க. தாத்தா வந்து 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 சீக்கிரம் கொடுங்க. எடுத்துக்க பாப்பா. இந்த பொண்ணு எப்படி இருக்கு தாத்தா? சாஷாத் மகாலட்சுமி மாதிரி இருக்குது. பச்சை குழந்தை மாதிரி என்ன பாத்து சிரிக்குது. முகத்துலதான் எவ்வளவு கலை. தாத்தா தாத்தா, இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். தாத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏன் தாத்தா? நீ இந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னுடைய உத்தரவு. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எப்படி நான் தான் அவன், அவன் தான் நான். அவனுக்கு அறிமுகப்படுத்தணும். ஒரு காரணம் ஃப்ரெண்ட் என்ன? அதான் அன்னைக்கு எங்கிட்ட அந்த பழைய பஸ் வாங்கிட்டு போனேன். அவன் தான். இதோ அவனே வந்துட்டான். வாடா 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 வாடா, வந்துடும். ஏன்டா இங்கே இருக்கிற? உள்ள வாடா, உள்ள வா. ஏன்டா நின்றுட்டே இருக்கிற? உள்ள வாடா. என் கூட பிறந்த வேற திசையில் செலுத்த விட்டீங்க. பரீட்சையில கோட்டை விட்டுறீங்க. அதனால பரீட்சை முடியற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திக்க கூடாது. சரிதானா? தப்பி தவறி நீங்க எங்கேயாவது சந்திச்சீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. கல்யாணமே கிடையாது. இந்த வினாடில இருந்து நான் அவரை பார்க்கவே மாட்டேன். அப்படியா? நீங்க எப்படி? நானும் பார்க்கவே மாட்டேன். சரி, புறப்படுமா? போலாம். ரெண்டா டாடா போவா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? உங்க மகன் குடியும் குடுத்தனமுமா இருக்கணும் இல்லையா? அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன்.
அந்த காட்சியை நீங்க பார்த்து என்ன ஆகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அடியே அந்த பிச்சைய வரட்டுங்களேன். அவர் எங்க இருக்காரு? ஏமா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யார் யாரு எப்படிப்பட்டவங்க அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கல. அதனாலதான் அண்ணன் கெட்டு குட்டச்சோராட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? இப்ப மேல போக சொன்னீங்களே அவ யாரு? கல்யாண புரோக்கர். அடையப்பா நீங்க ஒரு பக்கம். அட கொஞ்சம் புரிய முடிய சொல்லுமா, யார் அவன்? என் வாயால் எப்படி சொல்றது? போக போக உங்களுக்கே தெரியும். ஹலோ சார், குட் மார்னிங், நமஸ்காரம், வணக்கம். எப்படி? அடே வா போ வா. எங்க உன்ன குச்சினாலும் அந்த பக்கமே காணோம். உன்ன அரசியல் போராட்டம் இத்தனை மருந்துகளையுமா சாப்பிடுற? இதுங்க வெளியே வர்றப்ப அடிக்கடி வலி வரும் பாருங்க, அப்பப்ப போட்டுக்கிறதுக்கு. பர்மனண்டா சாப்பிடறதுக்கு வீட்டுல பெரிய சூட்கேஸ்ல வச்சிருக்கேன். வயிற்று வலி பர்மனண்ட். தெரிஞ்சுதானே உனக்கு வயிற்று வலி வர்றதுன்னு பேரை வச்ச? எந்த நேரத்துல பேரை வச்சீங்களோ வலி நினைச்சு போச்சு. ஏங்க எனக்கு கொஞ்சம் ஊத்துங்களேன். அட பாவி, இத்தனை மருந்துகளையும் சாப்பிட்டு இது வேலையா? இத்தனை மருந்துகளையும் சாப்பிடுறது இந்த மருந்து சாப்பிடறதுக்கு தானுங்க. இதை பாருங்க, வியாதிகளை கொள்றதுக்கு இந்த மருந்து, இந்த மருந்தையே கொள்றதுக்கு தான் இந்த மருந்து. அப்பதானே டேலி ஆகி ஒரு லெவல்ல நிக்கும். சரி சரி, சாப்பிட்டு தொலை. ஆமா, கீழே வரப்ப அப்பா இருந்திருப்பாரு, எப்படி மேல வந்த? உங்களதான் துருப்பு சீட்டா வச்சு அடிச்சு. எப்படி? உங்களுக்கு கல்யாணம், மேரேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆபீசர். ஆபீசர் சொன்னோ இல்லையோ, அலறி அடிச்சுட்டு மேல போ மேல போன்னு அனுப்பி வச்சாரு வந்துட்டேன். வெரி குட் வெரி குட். சாப்பிடு. எங்க வாங்கல, சும்மா கிட்ட வாங்க. நம்ம மார்க்கெட்ல ரொம்ப ஊர்வசியம் மலிஞ்சிருக்காங்க. ரொம்பங்கிற ஊர்வசிங்கிற கூட்டிட்டு வாப்பானா பார்க்க சகிக்க முடியாத எடுத்துட்டு வர. அப்பெல்லாம் என் பிசினஸ் பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்ததுங்க. இப்ப நான் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் நானே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களா போட்டோ ஆல்பத்தை. என்னங்க எல்லாமே ரம்பையும் ஊர்வசியும்? எங்கே என் கிண்ணங்கள், எங்கே நீ கொண்டு என் மைனா, எங்கே உன் கண்ணங்கள், எங்கே நான் கொஞ்சவா என் மீனா, ராதிகா தேவிகா ஓடிவா ஓடிவா ஓடி வா 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 வா. எங்கே என் கிண்ணங்கள், எங்கே நீ கொண்டு என் மைனா, எங்கே உன் கண்ணங்கள், எங்கே நான் கொஞ்சவா என் மீனா, ராதிகா தேவிகா ஓடிவா. என்னை வண்டாக்கி செண்டாடுங்கள்,
ஓடி வா ஓடி வா 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 எங்கே என் கிண்ணங்கை எங்கே நீ கொண்டு வா வா என் மைனா எங்கே உன் கண்ணங்கை எங்கே நான் கொஞ்ச வா வா என் மீனா ராதிகா தேவிகா ஓடி வா நீ கொண்டு வா என் மைனா எங்கே உன் கண்ணங்கே எங்கே நான் கொஞ்ச வா என் மீனா ராதிகா தேவிகா ஓடி வா ஓடி வா ஓடி வா எனக்கு கோயில் உண்டி தாங்க தெரியும் அது என்ன சில்லு உண்டி அந்த உண்டி என்ன இப்ப காட்டுறேன் கடுமையா கண்டிச்சு வைக்கலாம் என்ன செய்யலாம் நான் தினசரி காலேஜுக்கு இந்த வழியத்தான் போறேன் நான் போகும் போதும் வரும்போதும் இந்த ஆள் என்னையே பார்த்து ஓயாம கண்ணுடிக்கிறாங்களா கண்ணுடிக்கிறா அயோக்கிய பய ஏண்டா ஏண்டா இது என்னடா இது பெரிய தொல்லையா போச்சு டியூட்டி முடிஞ்சு அசந்து போகும்போது இப்படி ஒரு கேசா என்னால நிக்கவே முடியல ஏண்டா டேய் அந்த பொண்ணை பார்த்து கண்ணடிச்சியாடா நானா இந்த பொண்ணை பார்த்தா சிச்சு சத்தியமா ஒரு நாளும் கண்ணு அடிக்கலையா ஏண்டா கண்ணடிக்கிற உனக்கு வியாதியாடா அது ஒண்ணுதான் வியாதி நரம்பு கோளாறு மறுபடியும் அடிக்கிறீங்க இல்லடா ஆசைய தட்டுன ஏமா இங்க வாமா அவன் உன்னை பார்த்து கண்ணடிக்கலாமா அவனுக்கு ஏற்கனவே நரம்பு கோளாறு நீ வேற அவனை தப்பா நினைச்சிட்ட அவன் நல்லவுமா பேச்ச கட்டி நான் வேற அவனை அடிச்சு வேற எந்திரிச்சு தொலைடா நீங்க என்ன தேடி வர்றாங்க பழைய புத்தக ரூபத்துல நான் படிக்கிறதுக்காக வச்ச கடமாது பெரிய இலக்கிய ரசிகன் புரிஞ்சுக்க அப்படியா நீங்க இவ்வளவு பெரிய ரசிகர் எனக்கு தெரியாம போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா 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 என்ன ஐயா
என்னது கனவு கண்டியா? சரி சரி, இந்த காஃபி சாப்பி. மாலதி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னது? இந்த வருஷத்தோடு உன் படிப்பை முடிச்சிட்டு உனக்கு கல்யாணம் பண்ண போறாரா உங்க பெரிய அண்ணன். மாப்பிள்ள யார் தெரியுமா? யாரு? ஐயோ, என்னமோ பேர் சொன்னாரே, வேணுவோ வாழுவோ. பாலு 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 மெடிக்கல் காலேஜ் படிக்காரு சொன்னாரா? ஆமா. அவர் கூட நீதான் தூக்கத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தியே, நான் கேட்ட மாதிரி உங்க பெரிய அண்ணன் கேட்டிருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? உங்க சின்ன கேட்டிருந்தா உன்னை மெது மெது இந்நேரம் மெதிச்சு தள்ளிப்பானேடி. சின்னண்ணாவுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். ஆமா, தெரிஞ்சதுனாலதான் பரீட்சையில பாஸ் பண்ணத்தான் கல்யாணம். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. நீங்களும் பார்க்காம இருக்கீங்க. பார்க்காம இருக்கிறதுனால தானே இந்த டுர்ரு. என்னடி டுர்ரு? ஸ்கூட்டர்ல போற மாதிரி கனவு வருதம்மா. அம்மா கண்ண மூடினா அவருடைய ஞாபகமே வருது. புக்க திறந்த அவர் முகம்தான் தெரியுது. ஃபெயில் ஆயிடுவோ போல இருக்கு. நீ பரீட்சையில பாஸ் பண்ணனா இப்ப என்னடி பண்றது? அம்மா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. என்னடி அவரை பார்க்கணும் அம்மா. பரீட்சையில பாஸ் பண்ணினா தான் கல்யாணம், இல்லைன்னா கிடையாதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கா இல்லையா? அப்ப எனக்கு கல்யாணமே நடக்காது. ஏண்டா? நான் தான் பரீட்சையில ஃபெயில் ஆக போறேனே. பரீட்சையில ஃபெயில் ஆக போறேன். ஷூர். நீ பாஸ் பண்ணி தொலைறது நாங்க என்னடா செஞ்சு அழுகணும்? ஒரே ஒரு தடவை மாரதியை பார்த்தாகணும். மாடி மேல வர சொல்லு, கீழே இருந்து பார்த்துட்டு ஓடிடுறேன். வந்துட்டேன். வேற யாரும் இல்ல, எங்க அண்ணி நில்லு. வெக்கப்பட்டு சொல்லா கிட்ட சொல்லக்கூடாது. ஏண்டா, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச அதை கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? இதெல்லாம் எப்படி நீ சொல்றது? வந்து நேரம் வரும்போது சொல்லாம இருந்தேன், சொல்லாமல இருந்திருப்பேன். பையன் சாதாரண பையனா? நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா? தங்கமான பையனா? சாதாரண பையன் இல்ல. முதல்ல இதெல்லாம் நீ ஏன்டா கிட்ட சொல்லதான்னு கேக்குற? நீ அங்கேயே நில்லு. அதனால என்ன ஆச்சுங்கிற? என்ன பண்ணுங்கிற? நீ என்ன ஆச்சு? நான் கேக்குறேன். இந்த மாலத்தி அவனை பாக்காதனால சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, பரீட்சையில ஃபெயில் ஆடுவேன்னு ஓன அழுதுட்டு இருக்காடா. இப்ப நான் என்னடா செய்யறேன்? என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை! அதே கேஸ் தான் இவனும். மாலதியை ஒரு தடவை பாக்கலன்னா அவனும் ஃபெயில் ஆடுவேன் அழுதுகிட்டு இருக்கான். சரி, இப்ப என்ன செய்யறது? இங்கதான் நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் யோஜனை பண்ணணும். அண்ணி இப்படி கொஞ்சம் வாயன், இப்படி வாயன். ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம்! என்ன செலவு, என்ன சிபாரிசு! அப்படி இருக்கும்போது ரெண்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு நாம காரணமா இருக்கலாம்? கூடாது, கூடாது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு தடவையாவது பாக்கலன்னா ரெண்டு பேரும் ஃபெயில் ஆயிடுவோம்னு சொல்றாங்க. பொசிஷன் அதுதானே? அனுப்பும் ரெண்டு பேரையும் வெளியில போய் நல்லா பாடி ஆடிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. என்னடா சொல்ற நீ? என்னதான் பழகி இருந்தாலும் ஒரு வயசு பொண்ண ஒரு ஆம்பளை பிள்ளை கூட எப்படி அனுப்புறது? பணி சுத்த பழைய. இப்பதான் புதுசா மீட் பண்ண போறாங்களா? ஏற்கனவே காலேஜ்ல 1008 தடவை மீட் பண்ணி பேசியாச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ண கூடாதுன்னு சொன்னதுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் மீட் பண்ணாம இருந்து இப்ப மீட் பண்றது அவங்க பர்மிஷன் கேக்குறாங்கன்னா, ஆஹா, அந்த காதலர்களை நம்ம கௌரவிக்கணும், அனுமதி கொடுக்கணும். என்னடி கரெக்ட் சொன்னது? ஆமா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இங்கதான் இருந்த. நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். கேட்டியா? ஆமா, உங்க அண்ணன் தான் கார் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப உங்க ரெண்டு பேரும் எப்படி அனுப்ப போறா? ஐயோ, அவர் வச்சிருக்கேன். இல்லம்மா, யாரம்மா நீ? என்ன விஷயம்? பாருங்க,
கூட்டிட்டு வந்து என்ன காப்பாத்துங்க. யார் நீங்க? இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? டேய், அவளுக்குள்ள உள்ள சம்பந்தத்தை கேக்குறாரு சொல்றா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் சம்பந்தப்படுத்திக்கிறேன். சம்பந்தி ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஆயிரம் சம்பந்தம் இருக்கும். அதெல்லாம் நீ யாருக்காகிறது? பக்கத்துல உள்ள பொண்ணு அவளுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் கூச்சல் கூடாது. அந்த பொண்ணை நீ எப்படி இழுத்துட்டு வந்தியோ அதே மாதிரி இந்த பொண்ணை நாங்க இழுத்துட்டு வந்தோம். போராடுறானுங்க எவன்டான பாலுடு. அவன் அடிச்சிட்டல, அவன் அடிச்சேன். அவங்க ரெண்டு பேர் நல்லா குடிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் தகராறு பண்றீங்களே? அதான் தெரியுத, இந்த பொண்ணு தாவணி அந்த ஆயத்து போட்டுருக்கான். தெரியுது இல்ல? ஏன் நமக்குள்ள வீர விவகாரம். தாவணியை நான் கொடுத்துறேன், அந்த பொண்ணு எங்களோட அனுப்பி விட்டு. அந்த பொண்ணு மேல யாராவது கைய வச்சிங்க மிதி மிதி மிதிச்சிருவேன். போட்டு தண்ணி நீ ஸ்டெடியா இருக்கிற, நீ புல்லா தண்ணி போடுற, நீ போன் போடு, ரெண்டு பேரும் மோது. ஒரு நாளைக்கு உன்னை பாத்துக்கிறேன். யாரம்மா நீ? இவங்க ஏன் அப்படி துரத்திட்டு வந்தாங்க? என்ன சத்திய அழைச்சிட்டு வந்தாங்க, நம்பி வந்தேன். இங்க அழைச்சிட்டு வந்து இப்படி தகராறு பண்றாங்க. என்னம்மா நீ? ஆளுங்க யாரு என்னன்னு புரிஞ்சுட்டு வர வேண்டாமா? சரி சரி, உன்ன பஸ்ல ஏத்தி விட்டுறோம், உங்க வீட்டுக்கு போய் சேரு. வா. ஆமா. நம்ம வீட்டுக்கு லெப்ட்ல போறோம், ரைட்ல போறோம். இல்ல லெப்ட்ல போகணும். என்ன அவன் தூங்கிக்கிட்டே வர? எங்க இருந்த போலீஸ்காரன்? எந்த போலீஸ்காரன்? அதான் பாவாட மாதிரி நிஜார் போட்டுட்டு வாயில ஒரு விசில் வச்சுட்டு இருந்தா லெப்ட் ரைட் டான்ஸ் ஆடுனா. நீங்க குடுக்க வந்து டீங்கிட்டக்கா டீங்கிட்டக்கா நான்? சும்மா சொல்லக்கூடாது சார், அவன் சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் குட்டா பாருங்க, அது அப்படியே மாலா மாதிரியே இருந்தது. குடி போதையில கனவு வேற கண்டியா? கனவுலதான் அந்த போலீஸ்காரன் பார்த்தேன். வேற எந்த போலீஸ்காரன் யூனிஃபார்மோட நேர ரோட்ல ஆடுவான்? கனவு இல்லாம நீங்க முடிச்சுட்டா வண்டி ஓட்டிட்டு வந்தீங்களா? எப்படி கரெக்டா ரோட்ல குறுக்க வந்து நிறுத்தினியா? நானா நிறுத்தினேன், அதுவா நின்று போச்சு. அப்ப மத்த காரெல்லாம் போறதுக்கு கீழே இறங்கி தள்ளு, வண்டி ஸ்டானா ஸ்டார்ட் ஆகும். ஆமா மேன் சார், இறங்கி தள்ளுங்க. சரி மேன், எல்லாம் மேனும் இறங்கி தள்ளுங்களேன். நல்லா தள்ளு மேன் சார். உங்களுக்குள்ள பேசிக்க வேண்டியதான். நேற்று ஜோலி புடிச்சு போச்சு, பேச வேண்டிய என்ன இருக்குங்க?
உங்க அருங்குணத்தை பத்தியும் பெரும் குணத்தை பத்தியும் நம்ம புரோக்கர் விவரமா எடுத்து சொல்லிட்டாரு. உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கொடுக்க பரிபூர்ண திருப்தி. இருந்தாலும் பையனை நேரில் பார்த்துட்டா தேவலாம் நினைக்கிறான். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப திருப்தி சந்தோஷம். ஆகையினாரே நான் எதையும் உங்களோட மறைக்க தயாராயில்லை. அப்படியா? என் பையனுக்கு லேசா குடி பழக்கம். லேசா தான் கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப லேசு. மாப்பிள்ளைய வந்துட்டா, நீங்களே நேரில் பார்த்து பேசிக்கலாம். என்ன வீடு கலகலப்பா இருக்கும். போயாடி ஊருக்கு போறோம். கட்டடத்துல இனி ஒத்தருவாயா பொறுக்கணும். நாமெல்லாம் எப்ப பொறுக்க போறோமோ என்ன ஆக போகுதோடனே. லாபம் வந்தா நம்ம எல்லாருக்கும், நட்டம் வந்தா தனக்கு மட்டும்தான் எழுதி கொடுத்திருக்காரு. ஆமா ஆமா, எழுதி கொடுத்திருக்காரு. கட்டடத்தை சுத்தி பாப்பாங்க. இப்ப எல்லாரும் சிரிஞ்சு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது ஒரேடியா பயந்தீங்க. இப்ப என்னாச்சு? ஃபேக்டரி சரியா கூட ஆரம்பிக்கல, விளம்பரம் கூட கொடுக்கல, எல்லா ஊர்ல இருந்து ஆர்டர் மேல ஆர்டர் மீன் வரைக்கா வந்து குமிஞ்சுட்டு இருக்கு. இப்ப இருக்கிற நாலு மிஷின் வச்சுக்கிட்டு இந்த ஆர்டர்ல பாதியை கூட நம்மால நிறைவேற்ற முடியாது. கடைக்குதுக்கு என்னங்க? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு பத்து மிஷின் வாங்கி போட்டு உற்பத்தியை பெருக்கிட்டா போச்சு. நிலம அப்படித்தான் ஆகும் போல இருக்கு. அதுக்கிட்டும் ஃபேக்டரிய கவர்னர் கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்லாம சீஃப் மினிஸ்டர் கூப்பிடலாமா? முதலமைச்சரையே தரப்போட சிக்க சொல்லி டவுன் நடத்தி விடுவோம். என்னங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பாடு ஹலோ. ஆமா, பரமகுரு வீடுதான். அவர் தம்பி சுகுமார் தான் பேசுறேன். ஃபேக்டரியில நெருப்பா? எந்த ஃபேக்டரியில? நம்ம புது ஃபேக்டரியா? அண்ணா, நம்ம ஃபேக்டரியில தீ பிடிச்சிருக்கா? நம்ம ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சிருக்காண்டி. நம்ம புள்ளிய பேசி என்ன ஆக போகுது? பேச வேண்டிய மனுஷன் பேசணும். வாங்க பேசுவோம். என்னங்க மேற்கொண்டு என்ன செய்யறது? நாம யாரும் எதிர்பாராத விதமா நிலைமை பயங்கரமா ஆயிடுச்சு. ஏற்கனவே நாம பேசிக்கிட்டபடி எதை எப்படி தீர்த்துக்கணுங்கிறத இப்பவே பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டா நல்லது இல்லைங்களா? என்னையா முடிவு பண்றது? எல்லாருமா சேர்ந்துதான பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. லாபத்துல பங்கெடுத்துக்க தயாரா வந்த நீங்க இப்ப ஏற்பட்டிருக்க நஷ்டத்தையும் ஆளு கொஞ்சம் பங்கெடுத்து போக வேண்டியதானே? தம்பி சுகுமார், இந்த பிசினஸ் அப்படி ஆரம்பிச்சது இல்ல. வேற எப்படி? லாபம் வந்தா அது எங்க எல்லாருக்கும், நட்டம் வந்தா தனக்கு மட்டும்தான். உங்க அண்ணன் கைப்பட எழுதி கொடுத்திருக்க. என்னன்னு இப்ப சொல்றது உண்மைதானா? நட்டம் வந்தாரு உங்களுக்கு மட்டும்தான் கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்களா? தம்பி சுகுமாறு,
உங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை நம்பி சீட்டு கம்பெனியில சேர்ந்திருந்த 500,000 தூக்கி இந்த பிசினஸ்ல போட்டோம். அந்த படம் இந்த வகையில நட்டமாயிடுச்சுங்கிற செய்தி தெரிஞ்ச சீட்டு கம்பெனியில பணம் போட்ட அத்தனை பேரும் எங்க எல்லாரும் மேலையும் கிரிமினல் கேஸ் போட்டு ஒன்னா உள்ள கழிப்புடுவாங்க. அந்த 500,000 உங்க அண்ணன் என்ன விழி பண்ண போறாரு அது தெரிஞ்சா எங்களுக்கு போகணும். வீடு என் பேர்ல இருக்கு தெரியுமில்ல? தெரியும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நான் எவ்வளவு நகை நட்டு செஞ்சு போட்டுக்கேன் தெரியுமில்ல? அது சரி வர எங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு மான உணர்ச்சி இருக்கலாம் தெரியுமா? தெரியும் தெரியும். அந்த ஒரே நம்பிக்கையில போங்க, எல்லா கடலையும் நான் கட்டிக்க போங்க. நீங்க இவ்வளவு சொல்லி நாங்க பேசிக்கிட்டே நிக்கிறோங்கிறத பத்தி நீங்க வித்தியாசமா நினைக்க கூடாது. மத்த பெருங்கரங்காரங்க வந்து உங்களை அமுக்குறதுக்கு முன்னாடி சீட்டு கம்பெனி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பேங்க்ல ஓட்டுறது நல்லதுன்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். மத்த பெருங்கடக்காரங்க மன்னிக்கணும், ஆத்தாண்டு பிள்ளைகிட்ட வாங்கியிருக்கிற 1,000,000 நீங்க மட்டும் நாங்க எழுத்து போட்டுக்கிறீங்க, நாங்க போடல. இதுவும் உண்மையா? ஆமா. என்னென்ன என்னென்ன இவ்வளவு படிச்ச நீ, இவ்வளவு அனுபவம் உள்ள நீ, இப்படி உலகம் தெரியாம ஒரு பிசினஸ் பண்ணிருக்கிறியே. எனக்கு உலகம் தெரியும்டா, ஆனா எனக்கு தெரிஞ்ச உலகத்துல இப்படி 4 பேர் இருப்பாங்கடா தெரியாம போச்சு. ஆனா ஒண்ணு, மனுஷன் சாகர வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். செய்யட்டையும் செஞ்சுட்டு வேணாந்த வேற பேசிட்டு நீ பெத்து வச்சிருக்கிற 3 பொம்பளை பிள்ளைங்க இவங்களை நினைச்சு பாத்துருந்தா இப்படி ஒரு முட்டாள்தனமான பிசினஸ் செஞ்சிருப்பியா? அவங்கதான் என்ன நம்மளோ கேட்கிறாங்கன்னா நீ கௌரி ஆத்தியா சின்ன பையன் என்ன திட்டா திட்டா? டேய் என்ன சொல்ற, இப்ப அவருக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சா? 15,000,000 கடன் வந்துருச்சா? நீ வரட்டுமே, இப்ப நீ என்ன சொல்லணும்? அண்ணே உங்க தம்பிய வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கீங்க, உங்க தங்கச்சிய டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கீங்க. ஒரு குடும்பத்துல வக்கீலும் டாக்டரும் தலையெடுத்துட்டா 15,000,000 என்ன? 15 கோடி கடனா இருந்தாலும் அடிச்சிடுவோம்னு தைரியம் சொல்லணும்டா. தைரியம் சொல்றவனுக்கு பேர் தான்டா தம்பி. அதை விட்டுட்டு மத்தவங்க போல நீயும் அவரை பேசிட்டு இருக்கிய, என்னடா அர்த்தம்? சரி கண்ணு போட்டு மாத்தாண்டா உள்ள வராயா? என்ன வேகமா வர மாட்டீங்களா? என்ன நடக்க போகுதோ தெரியலையே. நெருப்பு ஃபேக்டரியில பிடிக்கல, நீ மாலத்தி வாழ்க்கையிலேயே பிடிச்சிருக்கு. என்னடா பெரிய பெரிய வார்த்தையா சொல்லி நெருப்பு கொடுத்து என்ன நெருப்பா? பெரிய வார்த்தையா? நீ 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 ஒரு மனுஷனா? அவன் கடக்கறான், இப்ப நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போற நீ? அவர் மகனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். தெரியாத ஒண்ணு ரெண்டு விஷயத்தையும் மார்த்தாண்டா என்கிட்ட சுத்தமா சொன்னாரு. எதையும் மூடி மறைச்சு இந்த கல்யாணம் பேசல. என்ன சொன்னாரு? அடிமகமாயி எல்லா விஷயத்திலயும் இருக்கிற அவசர புத்திய பொண்ணுக்கு மாப்பிள பாக்குறதுலயும் குடுத்துட்டியேடி. இத பாருங்க, இது வரைக்கும் ஓடாத கடிகாரம் பாடாத ரேடியோவா வாங்கி போட்டீங்க. என்னங்க என்னங்கன்னு நான் கேட்டப்பெல்லாம் மைனர் ரிப்பேர் சொல்லி என் வாய அடைச்சிட்டீங்களே. இப்போ என் பொண்ணுக்கு பாத்திருக்கிற மைனரே ரிப்பேருங்க. தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் சம்மதிச்சீங்க? மாலத்தி அவனுக்கு மனைவியானா அவனை திருப்பி நல்வழிக்கு கொண்டு வந்துருவான் அசைக்க முடியாத நம்பிக்கைதான். அண்ணே நீ எங்கடா வர்ற? நான் ஒண்ணும் பேசல, நீ ஒரே ஒரு வார்த்தை. எப்படியாவது போங்க. அவன் விஷயத்துல உன் நம்பிக்கை சரியா வராதுன்னு அவன் திருந்த மாட்டான். அவன் குடிகாரன் மட்டும் இல்ல, அவன் குடியிலேயே குடிகொண்டவன். என்னடா பெரிய குடி? கொலகாரனே திருந்துறான், குடிகாரன் திருந்தது என்னடா? மாலத்தி அவனுக்கு மனைவியானா நிச்சயமா அவனை திருத்துவா. 1,000 மாலத்தி ஒன்னா சேர்ந்தாலும் அவனை திருத்த முடியாதுன்னு என்னடா பெரிய? 1,000 ஆம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாலும் கெட்டு போன ஒரு பெண்ணை தாண்டா திருத்த முடியாது. ஆனா ஒரு பெண்ணு மனசு வச்சா கெட்டு போன 1,000 ஆம்பளைய திருத்தி சரியான வழிக்கு கொண்டு வந்துருவா. அப்படி கொண்டு வரவளுக்கு பேர் தான் பொண்ணு. என் தங்கச்சி அப்படிப்பட்ட பெண்ணாத்தான் இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.
உனக்காமா சொல்றேன், இந்த விஷயத்தை நான் சிந்திக்காம சீர்தூக்கி பார்க்காம அவசரப்பட்டு முடிவு போட்டுட்டேன் நினைச்சா அது தவறு. எனக்கு தெரியும் நீ போற இடம் பூங்காவனம் இல்ல, போர்க்களம் தான். அந்த போர்க்களத்துல நீ முழு வெற்றி அடைவேன் நம்பிக்கை எனக்கு உண்டுமா? என்னம்மா தலை புரிஞ்சுக்கிற என்ன சொல்லு? இந்த விஷயத்துல நான் ஒரு வார்த்தை சொல்லாங்களா? சொல்லுமா. தயவு செய்து எங்க அண்ணனுக்கு மாலதிய கொடுக்காதீங்க. கேட்டியாண்ணே கேட்டியா, அவன் கூட பிறந்த தங்கச்சி சொல்றான் அவனுக்கு கொடுக்காதுன்னு. அவனை பெத்த தகப்பன் கூடனு கேக்குறாரு. சரி அவங்க எல்லாம் சரி, இந்த விஷயத்துல மாலதி சரின்னு சொல்ல வேண்டாமா? சொல்லணும், அவசியம் சொல்லணும். அது மனசு வேற எங்கேயாவது இருந்தா விடுகிற வேண்டாம். விஷயத்த சொல்லு. மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தன் மாலதி விரும்புறான். அவன் விரும்புறதுக்கு மாலதி விரும்புறாளா? விரும்புறான். ஒரே எப்படி பிள்ளைகளை பாத்தியா? அது எனக்கும் தெரியுங்க. தெரியாத முட்டாள் நான் ஒருத்தன் தானா? தம்பி சுகுமாரா, நீ ஏதாவது பார்த்து வச்சிருக்கியாப்பா? என்ன இல்லடா, பொம்பளை புள்ள புருஷனை தேடிக்கிட்டா நீ ஆம்பளை உனக்கு கொண்டாட்டி தானே கிடைக்காது. பாக்கலன்னா உடனே பாத்துக்க, பார்த்து அவங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பையனை பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாம் ஜாமுல சௌக்கியமா சந்தோஷமா இருங்க. போங்க போங்க எல்லாரும் போங்க. அண்ணே அவங்க உங்க இஷ்டப்படி போற மாதிரி இங்க யாரும் இல்லைன்னு, எல்லா விஷயத்துக்கும் உன் அனுமதி தேவைங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசினேன். இன்னொன்னு சத்தியமா சொல்றேன், எந்த கஷ்டத்தையும் உன்னை விட்டுட்டு நாங்க யாரும் போக மாட்டோம். கஷ்டம் யாருக்கு கஷ்டம்? கௌரி பாத்தியா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன பார்த்த நீ ஒரு மனுஷனாலும் கேட்டானே, அது காரணம் என்னன்னு புரியுதா? எனக்கு தாங்க முடியாத கஷ்டம் வந்துருச்சு, மீள முடியாத கடல்ல நான் மாட்டிக்கிட்டே எண்ணம் இவன் மனசுல விழுந்து போச்சு. கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நீ பெத்த பெண்களைத்தான் கையோட கூட்டிட்டு போவே தவிர என்னை அனாதையத்தான் விட்டுட்டு போயிடுவே இல்லையா? என்னென்ன என்னென்னமோ சொல்லிவிட்டே மஞ்ச கடிதாசி கொடுத்துருவேன்னு சொன்னியே, அது கொடுக்காம நீ தப்பிச்சுக்க முடியுமா? உடனே ஆனா கோர்ட்ல இல்லை, உன் தங்கச்சிக்கும் மார்த்தாண்டம் புள்ள மகனுக்கும் கல்யாணங்கிற அந்த மஞ்ச கடிதாசியை ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாண்ணே. போண்ணே சின்னா, இங்க பார். இந்த விஷயத்தை நண்பர்கிட்ட சொல்லிட வேண்டாம். சொல்லணுமா? என்ன சுகுமார், எங்கடா அப்படி திடீர்னு பிறந்து வந்துட்டேன்? ஆமா உங்க வீட்டுல டெலிபோன் இல்லையா? மாலதியை அழைச்சிட்டு வர போறேன். எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா அவளை வரவேற்க நான் என்னமா ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பேனே. என்ன ஏற்பாடு? வேற என்னடா, இனிமே நான் என்ன மேட காலத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும்? ஏதோ என்னால முடிஞ்சது, அட்லீஸ்ட் மாலதிக்கு ஒரு மாலையாவது போட்டு வர வச்சிருப்பேனே. எக்ஸ்கியூஸ் மீ பாலு, மாலதிக்கு நீ மாலை போட முடியாது. ஏன் போர்க்களத்துக்கு போய் வெற்றியோட திரும்பி வர்ற மாலத்திக்கு மாலை போட்டு வரவேற்க அவங்க பெரிய என்ன தயாரா காத்துட்டு இருக்கலாம். ஆனா போர்க்களத்துக்கு புறப்படும் போதே அவை வெற்றி அடையணும்னு வாழ்த்து சொல்லி வழி அனுப்ப நான் என்னடா? யார் வேணாலும் மாலை போடலாம் இல்லையா? உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நான் ஒரு போர்க்களத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த போர்க்களத்துல ஒரு தாள் மாலதி தோல்வி அடைஞ்சு தோல் கொடுக்க நான் தயாரா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய உதவிக்கே அவசியம் இல்லாம மாலதி தனிச்சிருந்து போர்க்களத்தின் வெற்றி முகத்துக்கே வந்து நின்னுட்டா. வழிநடுங்க அவளை வாழ்த்தினே 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 வாழ்த்துக்கிட்டே விடுவில் சேர்ந்துட்டேன். நடந்தது அத்தனையும் தெரிஞ்சிருந்து கொஞ்சம் கூட கவலைப்படாம கலங்காம இவ்வளவு கற்பனை நேத்தோட எப்படிதான் பேச முடியுது? அதுவா? இனிமே மாலத்தை எனக்கு இல்ல, அவளை நான் தொட முடியாது, தொடரவும் முடியாது. இதுதானே உண்மை? இதுதான் உண்மை.
அந்த உண்மையான நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னா இப்படி உங்க கூட என்னால பேசிட்டு இருக்க முடியாதுரா. நான் என் மனசுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? என் மனமே மாலத்தி உனக்கு தாண்டா, அவளை நீ தொடலாம் தொடரலாம், அவ உன் கூட ஸ்கூட்டர்ல வருவா, நீ பீச்சுக்கு போகலாம் பேசலாம் பழகலாம், அவளோட கடைசி நேரத்துல உன் கையால தான் அவளுக்கு நெருப்பணி போட போறேன்னு ஒரு புரியான சமாதானத்தை என் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறேன்டா. நான் என்னையே ஏமாத்திட்டு இருக்கிறேன் சுகுமா, நேத்து பார்த்தல ராகு காலம் வரப்போகுது, நாங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. மாப்பிள்ளை வச்சிருவாங்க மாப்பிள்ளை வச்சிருவாங்கன்னு மந்திரத்தை சொல்ற மாதிரி சொல்லி 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 வாய் வலிக்குது. பிளீஸ் மாப்பிள்ளை வச்சிருவாங்க. மாப்பிள்ளை என்ன யாரா அதான் சொல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன ட்ரெஸ் 4 மணி நேரமா சர்ச்சு பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க, என்னுடைய 25 இயர் சர்வீஸ்ல 1,00,000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா ராகு காலத்துல பண்ணி வச்சது கிடையாது. அந்த சான்ஸ் எனக்கு கொடுக்காதீங்க பிளீஸ். மாப்பிள்ளை உடனடியா இங்க வர்றதுக்கு இமீடியட் ஆக்சன் எடுக்கும். போங்க போங்க போங்க. அவருக்கு கல்யாணம் நடக்கிறத அவர் நினைக்கிறேன், வேற யார் கல்யாணத்துக்கோ வந்து தங்கி இருக்கிற மாதிரி இருக்காரு. சின்ன ஒரு சின்ன ஐடியா சொல்லலாம். சொல்லு. இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம மானம் போகாம இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை ஒரு வாரத்துக்கு அப்புறமா தள்ளி போட்டா என்ன? என்ன ஐயா வளர்றேன் தள்ளி போட்டா என்னன்னு கேட்கிறேன். ஐயா பொது கூட்டமாய் தள்ளி போடா. ஐயா பாத்தீங்களா, இப்படி மல்லாந்து கிடக்கிறவரை எப்படிங்க மனவரைக்கு கொண்டு போய் உட்கார வைக்க முடியும்? அத கழுத்து நிக்க வேணாமாங்க. மனுஷ கண்ண முடிச்சாலாவது கல்யாணம் கிடைச்சேன் காதல போட்டு தொலைக்கிறான். அதை என்ன சும்மா கேள்வி, நீங்க ரெண்டு பேரும் அவனுக்கு பாத்து போட்டாங்க இல்லையா? அவன் குடிச்ச குடிக்கு இதெல்லாம் தெரியுமாங்க. நீங்க ஓடி போய் சோஸ் பண்றீங்க. நீங்க அடிபடுறீங்க. ஜட போறானா போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு வாரமா போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் மாப்பிள்ளை மூலமா மனவை ஒரு தடவை சுத்தி வச்சிருக்கோம். கொஞ்சம் 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 மேலும் மேலும் அப்படி 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 அந்த 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 Thank you.
ஐயா யாரு நீ உங்க மனைவி மனைவியா எனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு இன்னைக்கு காலையில காலையிலயா என்னடா எனக்கு தெரியாம பட்டு சட்ட பட்டு வேட்டி மாலை மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன் வருவாரு போயிரு நிஜமாவே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போறது காலையில மனமேடையில எனக்கு ஞாபகம் இல்ல முகத்தை வேற பாத்திரம் வேற எங்கயோ பாத்திருக்கேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்றேன் நானே சொல்றேன் மகாபலிபுரத்துல என்ன பாத்திருக்கீங்க எப்ப சொன்னா தவறா எடுத்துக்க மாட்டீங்களே சும்மா சொல்லு சும்மா சொல்லு நீங்க ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு வரும்போது என்ன பாத்தீங்க கரெக்ட் நான் ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு வரும்போது உன்னை மட்டும் பார்க்கல உன் கூட ஒரு ஆணையும் பார்த்தீங்க யார் அவன் காலேஜ்ல என் கூட படிச்சவர் காலேஜ்ல படிக்கிற அவரோட சேர்ந்து நீங்க வந்தீங்களா இல்ல உங்களோட சேர்ந்து அவரு வந்தாருங்களா எப்படிங்க அது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்தோம் எதுக்கும் பாருங்க நீங்க இப்படி ஒரே வார்த்தையில கேக்குற கேள்விக்கு நான் ஒரே வார்த்தையில பதில் சொன்னேன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தவறாத்தான் படும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லு சொல்லு இனிமே நீ சொல்றதுதானே நான் கேட்டாவணும் சிக்கிக்கிட்டனே சொல்லு ஒரே காலேஜ்ல படிச்சவங்க நாங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க வேண்டிய சூழல் அடிக்கடி ஏற்பட்டு போச்சு அந்த சந்திப்பின் விளைவாக அவர் என்ன விரும்பினார் நீ அவரை விரும்பின விரும்பின அதை சொல்லடி தங்கா அதை சொல்லாம வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிய இதுக்காகத்தான் நீங்க பொறுமையா இருக்கணும்னு நான் முதலியே கேட்டுக்கிட்டேன் நான் குவையட்டா இருக்கிறேன் நீ பேசு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கே வந்துட்டோம் ஆனா அதே நேரத்துல எங்க குடும்பத்துல ஏற்பட்ட எதிர்பாராத நஷ்டத்தினால நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இதையே நான் இப்படி சொல்லலாமுங்கிறா எப்படி உங்க குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டத்தினாலதான் நீங்க எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தெரியும் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கையோடு சிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையான பதில் வேற கிடைக்கும் என்ன பதிலோ தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா உங்களுக்கு மனைவியாகணும்னு என் தலையில எழுதி இருந்ததுனாலதான் எங்க குடும்பத்துல அப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு நான் நம்புறேன் படிச்சவங்க காட்டிட்டாயா இதே விஷயத்த ஒரு படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணா இருந்தா எப்படி சொல்லி இருப்பானா அடலி களி சொல்ல போவ காளி ஆயில போயிடும் என் தலையெழுத்து பெருங்குடியார் உன்னை கொண்டு வந்து எங்க எழுத்துல கட்டிட்டாங்களேன்னு மனோரி வச்சிருப்பான் நீ படிச்சவல்ல ரொம்ப பாலிஷா சொல்லிட்ட வெரி குட் வெரி குட் வெரி குட் இது சம்பந்தமா உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாம்களோ தாராளமா கேளுங்க ஒருத்தனை மனப்பூர்வமா விரும்பின ஒருத்தி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நம்பிக்கையான மனைவியா வாழ்ந்துட முடியுமோ இதே கேள்வி ஒரு தடவை இல்லை பல ஆயிரம் தடவை எனக்கு நானே கேட்டு கேட்டு பார்த்தேன் உங்களுக்கு நம்பிக்கையான மனைவிய வாழ்ந்துட முடியுங்கிற பதில் என் மனசாட்சி கிட்டே இருந்து கிடைச்ச பிறகே உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன் உங்களை ஏமாத்தி என்னையே ஏமாத்திக்கிட்டு வாழ்றதுக்காக நான் இங்க வரேன் என்ன நம்புங்க உங்களுக்கு உண்மையான மனைவிய நடந்துக்க என்னால முடியும் பாக்குறேன் பாருங்க பாக்குறேங்க முதல்ல நீங்க இத புரிஞ்சுக்குங்க உணவு குடுக்கற ஒரு விஷயத்துல மட்டும் மனைவி கணவனுக்கு தாய் தான் குழந்தை விரும்புதே வெறி பிடிச்ச அலையுதேங்கிறதுக்காக அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட மாட்டான் அதுக்கு எது நல்லதோ அதை தான் கொடுப்பான் மகாபலிபுரத்தா மனசுல இருக்கிறப்ப நீ எங்கடி அம்மா எனக்கு ஊத்தி கொடுக்க போற அப்படியாமா ஆமா மாமா சந்திராவும் அவரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறாங்க ஆனா பையன்
பழைய புத்தகம் வியாபாரம் பண்றாரு. இது பாருமா, பழைய புத்தகமும் புது புத்தகமும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு திருப்தி தானே? எனக்கு பரிபூர்ணமா சம்மதம். எனக்கும் சம்மதம் தான். அம்மா, அன்னைக்கேதான் இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் ராஜா. அங்கிள் வந்திருக்காரா? ஹே பிரேமா, I am very happy. Are you coming? Sure. You are going to a picture, huh? Right, keep the receiver down. Hello. Sandy. என்ன வேண்டியது? சொந்த விஷயம். நான் வருத்தி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொந்த விஷயம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் வான் பண்றேன். இன்னும் சொந்த விஷயத்துல தலையிட்ட ஒரே அறையில உன் பல்ல கழித்து கையில கொடுத்து பிறந்த வீட்டுக்கு விரட்டி விட்டுருவேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததா மாலதி? இதுக்கு மேலேயே நடக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மாலதி. அண்ணனுடைய பழக்க வழக்கங்களை நிறுத்துறதுக்கு நீ டெலிபோனை துண்டிச்சு பிரயோஜனம் இல்லை. இதோ வர்றான் சார். இவனா? இவனா இந்த வீட்டுக்குள்ள வர்றான்? இவர் யாரு? பிரபஞ்ச புகழ் டபுள் எண்ணே. அப்படின்னா தெரியாது. மாமா, ஐயோ, உங்களுக்கு இவரை பத்தி தெரியுமா? ஆமாண்டி. அசோசா சந்தியா, என்ன பத்தி தப்பா இருக்கா? நீ போடி. இவரை தெரியும்னு சொன்னாலே கேவலம் வந்துரும் போறதுவே. மாணவி, இந்த பய வேலை என்ன தெரியுமா? ஊர்ல நடத்தகட்ட பெண்கள் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு பெரிய மனுஷன் சுத்திட்டு இருக்கான் பாரு. உன் புருஷன் லெவல்ல என்ன போறோம் போறோம் நிப்பாட்டி பிரயோஜனம் இல்ல. வரா பார். இவரை இந்த வீட்டுக்குள்ள போதும் போதும் வராதுன்னு வாயால சொல்லு, எல்லாம் ஒழுங்கா போயிடும். யார பாத்திரா டேன்ற? மாமா பையல. நீ செய்யற தொழிலை சொல்ற, அப்புறம் யாடா எரியுது? எங்கடா வந்த? மிஸ்டர் ஆனந்தனை பார்க்க வந்தேன். மிஸ்டர் ஆனந்தனை பார்க்க வந்தேன். என்ன குறைச்சலாம் சொல்லணுமா? முடியுமா? வீட்டோட மாப்பிடையா போட்ட சோத்த தின்னு இருக்கிய, அது ஒண்ணு பத்தாது. இங்க மகனும் எங்க வீட்டுல சோறு திங்கிறதுக்கு வக்கு இல்லாம இங்க வந்து உட்காரல. உங்க அப்பா கோயில் குழந்தை புறப்பட்டாரு, அப்ப கூப்பிட்டு சொன்னாரு, மாப்பிள்ள மாப்பிள்ள, இந்த வீட்டுல ஆம்பளையா இல்ல, நான் போய் திரும்பி வர வரைக்கும் இந்த வீட்டை பாத்துக்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ நாய்க்கு பதிலாக உன் வீட்டுல காவலா இருக்க சொல்லிருக்காரு. நாய்தான். ஆனா இந்த நாயோட வேலை என்ன தெரியுமா? நல்லவங்களையும் என் ஜாதியை சேர்ந்த நன்றி உள்ளவங்களை மாத்திரம் நான் இந்த வீட்டுக்குள்ள விடும். ஆனா இப்படிப்பட்ட மாமா பையன் வந்தா நேர கழுத்துக்கு தான் பாயும். என்னங்க வெளியப்போ வெளியப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா சொல்லிட்டாரு, இன்னும் நின்னுக்கிட்டு இருக்கீங்களே, புறப்படுங்க. எங்க போறேன்?
அவர் இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? ஓஹோ, புருஷன் மேல இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பக்தி ஏற்பட்டு போச்சா? நான் சொல்றேன், நீ வெளியே போக கூடாது. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? ஆமாங்க, இனிமே அவளை கண்டிக்கிறதுக்கோ அதிகாரம் பண்றதுக்கோ புருஷனுக்கு தான் உரிமை உண்டு. நீ போமா. நீ போமா. போகாத. நான் சொல்றேன், உனக்கு புருஷன் வேணாம், நீ போடி. ஏண்டி என் கிட்ட நீ உடன்டா வாதமா பண்ற? நல்லதுக்காக நான் வாதம் பண்ணத்தான் செய்வேன். மரியாதையை ஒடுங்க, காப்பாத்துக்கணும். எல்லாரும் அதுதான் காப்பாத்துக்கணும். காப்பாத்துக்கி, நான் என் மரியாதையை காப்பாத்துக்கிறேன். காப்பாத்துக்கிறேன். வாங்க மேல. அவங்க வரக்கூடாது. அவன் உள்ள வரக்கூடாது. கொடுத்து நீ யாரு? நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? நீ வாடா, அவக்கிறக்கா நீ வாடா. படி விட போறியா இல்லையா? விட மனப்பூர்வமா விரும்பிற ஒருத்தி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நம்பிக்கையான மனைவியா வாழ்ந்துட முடியுமோ? ஆனா டாக்டர்ங்கிற முறையில மறுபடியும் உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன், நீ பொழுது விழுந்ததுக்கு அப்புறம் போகலாம். விடிஞ்சு போறத விடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே நான் தைரியமா நின்னுடுவேன். ஆனா பழைய எண்ணங்கள் பெடிஞ்சு கிடக்கிற மனிதர் பக்கத்தில் நிக்கவே நான் பயப்படுறேன். இவ்வளவு நேரம் நின்னதே தவறு. நான் வரேன். இந்த கோலத்துல வந்து நிக்கிறிய, என்ன நடந்தது சொல்லுடி. அம்மா இல்ல அழாது, என்ன நடந்தது சொல்லு. சொல்லுமா, நான் என்ன பண்ணுவேன்? உள்ளவா, உள்ளவா. என்னங்க, என்னங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. இத பாருங்க, இத பாருங்க, இந்த கொடுமைய பாருங்க. என்னங்க பாத்துட்டு பேசாம திருப்பிட்டீங்க? என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு கேளுங்களேன். அதுகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நீ பார்த்தாலே தெரியல, அந்த குடிகார ராஸ்கல் தங்கச்சிய கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு குத்து உயிரும் கொல உயிருமா நடுராத்திரில விரட்டி விட்டுருக்கான். ஏமா, அப்படி ஏதாவது நடந்ததா? உன் புருஷன் அவன் அடிச்சானா? ஐயோ, வாய் திறந்துதான் சொல்லி. உன் புருஷன் அவன் அடிச்சானா? அடிக்கலாம், வாய் திறந்து சொல்லுமே. வாய திறக்காம இருக்குதுன்னு தெரியல. ஆக கூடி நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டோம். வாய முடா, இனிய நாயன கிடந்து கத்திக்கிட்டு எப்படி எப்படியோ வாழ வேண்டிய பொண்ணை இந்த நிலைமை கொண்டாந்து கத்திரிய போ. வேற போறியா? அவன் போயிடா, நீங்க போங்க, போய் தொலையண்டா, போ போ. என்னவா பேசுறான் பெரிய மனுஷன் மாதிரி? மாலதி, உன் புருஷ வீட்டுல 1000 நடந்திருக்கலாம். உன் புருஷ உன்னை கண்டிச்சிருக்கலாம், திட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், ஏன் கொலை பண்ண கூட முயற்சி பண்ணிருக்கலாம். அதெல்லாம் தவறுதான். ஆனா அதை விட பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு குடும்ப பொண்ணு அர்த்தராத்திரியில புருஷன் வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு ஓடி வர்றதான். மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு புருஷன் 1000 இரவுகளை அவளை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு மனைவி புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு இரவு கூட பிரிஞ்சிருக்க கூடாது. நடந்தது நடந்து போச்சு. காலையில உங்க அண்ணிய உன்ன பிடிப்பு விட்டு வர சொல்றேன். கடைசியா ஒண்ணு சொல்ற கேட்டுக்க, உன் மேல குறை சொல்லிக்கிட்டு உன் புருஷன் இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை வேணும்னாலதான். ஆனா உன் புருஷன் மேல குறை சொல்லிக்கிட்டு இனி ஒரு தடவை இந்த வீட்டு வாசப்படி நீ மதிக்க கூடாது. போ, போய் படுத்துங்க, போ. எனக்கு போ.
அம்மா மாலதி சந்திரா சந்திரா பிள்ளை என்ன என்னடா வீட்டுல ஒத்தறீங்களா என்னடா முடிக்கிற என்ன நடந்தது நேற்று ராத்திரி நம்ம வீட்டுல பெரிய சண்டையா போச்சுங்க என்ன காரணம் காரணம் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க மாப்பிள்ளையையும் தங்கச்சியையும் நம்ம சின்னையா வீட்டை விட்டே வெளியே போக சொல்லிட்டாருங்க அவங்க போனதுக்கு அப்புறம் மாரதி அம்மாவுக்கும் சின்னையாவுக்கும் சண்டை வந்து மாரதி அம்மாவை சின்னையா அடிச்சு மாடியில இருந்து கீழே உருட்டிட்டாருங்க மண்டையில இருந்து ரத்தம் வழிய வழிய மாரதி அம்மாவும் நேற்று ராத்திரியே வெளியே போயிட்டாங்க ஏன் ஐயா கடந்து கத்துறா வந்து படி நான் சொன்னபடி கட்டல் நீ மனுஷ பிள்ளைதானா என்ன கேள்வி கேட்ட நீ மனுஷ பிறவிதானான்னு கேக்குற உன் முகத்தை கண்ணாடிய பார்த்து இந்த கேள்விய கேளு ஈரத்தரமான புத்தி உள்ள உனக்கு பொண்ணு கொடுக்க இந்த ஊர்ல ஒரு ஏழை கூட மறந்துட்டான்டா என் மரியாதை எல்லாம் மறந்துட்டு அந்த பரம ஒரு காலில் உனக்கு கட்டி வச்சு அந்த பொண்ணோட மண்டையை உடைச்சி இந்த வீட்டை விட்டு விரட்டுறது என்னடா காரணம் உன் மருமகளை கேளியா என்ன எதை கேட்டாலும் அவளை கேளு இவளை கேளு ஒன்னே கேளுது என்ன இதால பதில் ஆமாயா யார் யாருகிட்ட எந்தெந்த கேள்வி கேட்கணுமோ அவங்க அவங்க கிட்ட கேட்டா தான் பதில் கிடைக்கும் ஊர்ல உள்ளவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படி சொல்ல நான் என்ன மந்திரியா போடா மந்தி பயல மந்தி பயல அப்படி நில்லுங்க நில்லுங்க வாசப்படி தாண்டி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு சரியான காரணத்தை சொல்லிட்டா நானே திரும்பி போயிடுறேன் இந்த ராத்திரி போயிருந்தேன் என்னங்க உங்க மகன் கேட்கிற கேள்விய கேட்டீங்களா கேக்குறதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி கேட்கணுங்க நீங்க தலையிடுறீங்க பாவி என்ன கேள்வி கேக்குறீ அவர் ஒன்னு சும்மா கேட்கலம்மா அவர் எதை நினைச்சு கேட்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும் அவர் இதை கேட்டுத்தான் தீரணும் அதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் இது எங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க எல்லாம் அந்த பக்கம் போயிடுங்க போங்கம்மா என்னங்க இப்ப நீங்க என்ன கேட்க போறீங்க கேளுங்க நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த டாக்டர் பாலு டிஸ்பென்சரில இருந்தே ஆனா நானும் அங்க போகல என்னடி இருந்தவர் ஒத்துக்கிற போகல அழைக்கிற அங்கதான் நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும் என் தலையில அடிப்பட்டு எங்க அண்ணா வீட்டுக்கு போற வழியில மயக்கம் போட்டு விழுந்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது கண்ணை முழிச்சு பாக்குறேன் டாக்டர் பாலு டிஸ்பென்சரில இருந்து டாக்டருக்கு படிச்சவல்ல ரொம்ப அழகா ஜோடனையோட புழுகிற நீ யா அங்க போகல போகல சத்தியமா போகல என் மாங்கலித்து மேல் ஆணையா போகல ஆங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவளா இருந்தா நீ ஏண்டி உன் பழைய காதல் வீட்டுக்கு போற தம்பி ஒரு பொண்ணு எதை வச்சு சத்தியம் பண்ணக்கூடாதோ அதை வச்சு சத்தியம் பண்ணிட்டா மாங்கல்யத்து மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நம்பலன்னா பெண் உள்ளம் பழு தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது அம்மா யார பார்த்து சொல்றீங்க தற்கொலை செஞ்சுக்க வேண்டும் நானா மாலதியா நான் பயந்தவல்லம்மா கோழை இல்லம்மா இவர் என் மேல சுமத்துற பழி இல்லேன்னு நிரூபிச்சு நான் பரிசுத்தமான வாங்கறத அவருக்கு உணர வச்சு தான் நினைச்சது தவறுன்னு அவரை என் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டு தானா சாவேனே தவிர பழி சுமந்த மானத்தை நான் சாக மாட்டேம்மா என்னடி பெருச சவால் விடுற சவால் என்ன சபதமே போடுறேன் திமரா பேசுற நீ நான் தப்பு பண்ணல திமரா பேசுறேன் பேசுவடி நீ பேசிக்கிட்டு தானே நிக்கிறேன் அவன் என்ன பேச்சு பேசுற பத்தியா நீ தானே பேசுற போடாவே முதல்ல அவளை போச்சு நல்ல போயிடும் அறியுமா எனக்கு தேவை அவ்வளவுதான் கொஞ்சம் இப்படி வர்றீங்களா இந்த நிலைமையில இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வீட்டுல இருக்க சொல்றது அவ்வளவு சரியா படம் இந்த பொண்ணு ரொம்ப கொதிச்சு போயிருக்கு அந்த பயல கொதிக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசுற விவகாரம் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு நல்ல முடிவுக்கு வரும் எனக்கு சொல்லுது அதுலயே குடிகாரப்ப போக வெளியில ஏதாவது தூக்கி அடிச்சு விட்டாங்க மாலதி இழக்க வேண்டி வந்தாலும் வரும் அதனால கொஞ்ச நாள் கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க நிலைமை திருந்தறதுக்கு அப்புறம் நான் வந்து அடைச்சிட்டேன் இப்பவே படம் அம்மா
கொண்டு விட்டு வர சொன்ன நீயே கூட்டிட்டு வந்து என்னது இவளை விட்டுட்டு வர சூழ்நிலை அங்க இல்லங்க அப்படின்னு நீயே தீத்துக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டியா ஐயோ நானா தீத்துக்கலங்க வேற எப்படி நாங்க அங்க போன உடனே அங்க நடந்த ரகளை பார்த்து மாப்பிள்ளையோட தகப்பனாரு மாலத்தைய கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல கூட்டி கொண்டு போய் வச்சுக்கோங்கம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவளை கூட்டிட்டு வந்தேன் வா இப்படி மாப்பிள்ளையோட தகப்பன் சொல்றத நீ என்ன கேக்குறது உனக்கு மாப்பிள்ள நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஏன் விட்டுட்டு வரல எப்படிங்க விட்டுட்டு வருவேன் ஏன் எப்பவோ விட்டு போன விஷயத்தெல்லாம் தொட்டு தொட்டு பேசி வார்த்தையாலேயே அவன் நெஞ்சில ரத்தத்தை வடிய வைக்கிறான் அவனை நம்பி பிள்ளைய எப்படிங்க விட்டுட்டு வருவேன் அதனால எப்பவோ விட்டு போன விஷயம் என்னது அதெல்லாம் இப்ப கலராதீங்க விடுங்க என்னது சொல்லு நீங்களா விட மாட்டீங்களே விட மாட்டேன் சொல்லு நேத்து ராத்திரி மாப்பிள்ளை மாலத்தி அடிச்சு மாடிப்படியில இருந்து கீழே உருட்டு விட்டு இருக்காரு அவ மண்டை உடைஞ்சு நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா அந்த நேரத்துல அவ கூட படிச்ச டாக்டர் அவளை தூக்கிக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணிருக்காரு அவர் ஆஸ்பத்திரியில அத பார்த்து எந்த படுபாவியோ போய் மாப்பிள்ளை கிட்ட என்னென்னத்தையோ சொல்லிருக்கான் நீ ஏண்டி அங்க போனன்னு மாப்பிள்ளை அவளை கேட்டிருக்காரு நாங்க போனதே எனக்கு தெரியாதுங்கன்னு இவ தாலிய வச்சுக்கிட்டு சத்தியம் பண்றா அந்த மனுஷன் அதை நம்பினா தானே தெரிஞ்சு போனாலோ தெரியாம போனாலோ அவங்க இருந்தது உண்மைதான் இருந்திருக்கா அதனால என்ன நீ நினைக்கிறான் எல்லா ஆம்பளை என்ன நினைப்பானோ ஆத்தாண்ட நினைப்பா அதாவது சந்தேகப்படுறான் ஆமா நடத்து கட்டவன் நினைக்கிறான் நினைப்பா அவன் யோகினா நடக்கட்ட அவன் மட்டும் யோகினான்னு கேக்குறேன் அப்போ அவன் செய்யற அயோக்கியத்தனத்துல மானத்தை செய்யலாங்கிறது அபிப்பிராயமா அவன் யோகினா இருந்துகிட்டு இல்ல மத்தவங்களை நான் கண்டிக்கணும் அவன் இடியட் அவன் ஆம்பளடா ஆயிரம் தப்பு செய்யலாம் இந்த விஷயத்துல நாம தண்டிக்க வேண்டியது கண்டிக்க வேண்டியதோ நம்ம பெண்ணத்தாண்டா இதோ கண்டிச்சுதான் மண்டையை உடைச்சு அமைச்சிருக்கானே மீதி இருக்கிறது உயிர் ஒண்ணுதான் அதை நீ தண்டிச்சு உயிரை போக்கி பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கொண்டு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் படப்பட அவ செத்துட்டா கிளம்ப போயிடுவா என்னென்ன எந்த வழியிலும் போக விட மாட்டேங்கிற நீ என்னதான் செய்யணுங்கிற அவ சொல்லாலையும் செயலாலையும் நடத்தியாலையும் தான் களங்கம் இல்லாதவன் மாலத்தை நிரூபிக்கணும்டா சுத்தர் பாட்டு சொல்ற பழைய கதை என்னப்பா புது கதை வச்சிருக்க நான் என்ன சொல்றது இது மாதிரி குடிகார கொடுமைக்கார கணவன்களால துன்புறுத்தப்படுற பெண்களின் துக்கத்தை துடைக்க இன்னைக்கு சட்டமே வந்திருக்கு என்னடா சட்டம் அது இப்பட்டும் சரின்னு சொல்லுன அந்த குடிகார ராஸ்களுக்கும் மாலத்துக்கு இன்னைக்கே விவாகரத்து பண்ணி வச்சுட்டு இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க டாக்டர் பாலுக்கு இவளுக்கு நாளைக்கு கல்யாணத்தை செய்து காட்டுறா நீ எனக்கு அண்ணனா இல்ல தினசரி ஒரு புருஷனை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாமனா பாவி என் புருஷன் நடிக்கிறாரு என்ன கொடுமைப்படுத்துறாரு அவருக்கு நல்ல வார்த்தை சொல்லி நல்ல வழிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்காக நான் இங்க வந்தா எனக்கு இன்னொரு புருஷனை தேட ஆரம்பிச்சிட்டியே அது உண்மை என்ன குத்தம் செஞ்சவன் நான் தான் தவறு செஞ்சவன் நான் தான் என் புருஷன் கிட்ட கோச்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தனிய பறந்த வீட்டுக்கு வந்துட்டேன் பாரு அதனால உனக்கு இந்த யோசனை வந்துடுச்சு இப்ப சொல்றேன் இந்த கணமே என் புருஷன் வீட்டுக்கு திரும்பி போறேன் என்னால திருத்த முடிஞ்சா திருத்தி புருஷனும் மனைவியுமா இந்த வீட்டுக்குள்ள வருவோமே தவிர என் புருஷன் சித்திரவதை செஞ்சாலும் சரி அவரை விட்டுட்டு தனிய இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கவே மாட்டேன் இது சத்தியம் உயிலா எழுதுறீங்க உயில் யார நடுத்தருவுல நிறுத்துறதுக்காக இந்த சதி திட்டம் நடுத்தருவுல நிறுத்துறதுக்காக மட்டும் இல்லடா தெரு திருவாணி நின்னு பிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த உயிர் ஏன் சட்டப்படி வார்த்தான நான் ஏன் பிச்சை எடுக்கிறான் எதுக்காக ஐயா பிச்சை எடுக்கிறான் ஏங்க அப்பா இது உங்க பாட்டு சொத்தா இருந்தவா நீ வாரிச்சு நான் தலையெடுத்து உழைச்சி சேர்த்து சுத்துடா ராஜா அந்த உரிமைத்தான் உனக்கு ஒரு பைசா கூட வைக்காம எல்லாத்தையும் மாலவிகளுக்கு உயிரி வச்சிருக்கா வக்கீல் பாட்டு என்ன பேசுறான்னு இதுக்கு என்ன சொல்றேன் தம்பி உங்க குடும்ப விஷயத்துல நான் பேச என்ன இருக்கு அவர் என்னுடைய கிளைண்ட் அவர் சொல்ற மாதிரி வில் எழுத வேண்டியது என்னுடைய டியூட்டி அதைத்தான் நான் செய்திருக்கேன் இதுக்கு போய் எங்கிட்ட கோச்சுக்கிட்டா வாட்ஸ் இஸ் தி யூஸ் யா வக்கீல் என்னையா எதுலையுமே பட்டுக்காம பேசுறேன் அந்த இளவுக்காக உன்னை கேட்கிறேன் இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுது உனக்கு தானியா தெரியும் என்ன விளைவா நேற்று வந்த அந்த மாலதி நம்பி எல்லா சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டிய நாளைக்கு அவன் என்ன விவாகரத்து பண்ணிட்டு எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா போட்டுவேன் அப்படி போயிட்டா ஏன் எதிர்காலம் என்னையே ஆகுது இந்த சித்தரை உனக்கு வர்றதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எழுதுறேன் நல்ல நேரத்துல வந்துருக்கு என்னமா இந்த படுவாவிக்கு ஒன்னு கட்டி வச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கணும் அந்த பாவத்துக்கு பிராய சித்தமா என் சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி இத வச்சிருக்கம்மா கொடுங்க மாமா இந்த சொத்தாவது எனக்கு மிஞ்சிட்டு கொடுத்துருங்க Thank you.
நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு இந்த உயிலை காட்டிலும் ஒரு பெரிய மதில் சுவரை உங்களால கட்ட முடியுமா? அம்மா, இந்த காலிப்பைய கடைசி வரையில ஒண்ணு வச்சு காப்பாப்பங்கிற நம்பிக்கை இருக்கிறேன். அந்த விஷயத்துல நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ பட வேண்டியது நான் தான். அது பத்தி சந்தேகப்படுறதுக்கு நீங்க எல்லாரும் இவர் என்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமா எனக்கு இருக்கு. காரணமில்லாம ஒன்னு அடிச்சு மண்டைய உடச்சி விரட்டானே இவனோட காப்பாத்த போறான். அவர் அடிச்சதுக்கு காரணமும் நான் தானே. என்னம்மா சொல்ற? மாமா, அவர் திருந்த போறாரோ இல்லையோ நான் திருந்து வந்துட்டேன். இனி அவருடைய இன்பம் தான் என்னுடைய இன்பம். அவர் எது வேணும்னாலும் செய்யட்டும், நான் வாய திறக்கவே மாட்டேன். நீ எப்படி இருக்கலாமா? ஆனா அவாண்டவா உன் மேல ஒரு பெரிய பழி சுமத்துறானம்மா. அதுக்கு நான் தானே காரணம். எப்படி அம்மா? மாமா, என் மேல பழி வந்ததுக்கு காரணமே என் புருஷன் அடிச்ச உடனே இந்த வீட்டு வாசப்படிய தாண்டன பாருங்க, அந்த ஒரு இடத்துலதான். இனி அவர் என்ன சித்திரவதை செஞ்சாலும் சரி, இந்த வீட்டு வாசப்படிய நான் தாண்டவே மாட்டேன். கேட்டியாரா? கேட்டியா? இந்த பொண்ணு சந்தேகப்படுற அவர் சந்தேகப்படுறதுல என்ன தவறு? நமக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே தெரியும் அவர் எத்தனை பெண்களோட பழகிறாரு. அத்தனை பெண்கள் மேலயுமா அவருக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் என் மேல மட்டும் ஏற்பட்டு அவர் ஆத்திரப்படுறதுக்கு காரணம் தான் தாலி கட்டின மனைவி நான் தாங்கிற நினைப்பு அவர் மனசுல இருக்கு. அவர் மனைவி பத்தி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதேன்னு அவர் பயப்படுறார். மாமா, இப்படி மனைவி பத்தி மரியாதையும் மதிப்பு வச்சிருக்கிற கணவன் கிடைக்கணும்னா நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? வாங்க 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 வாங்க. ஏன் அங்கே நின்றுட்டுங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க. எல்லாம் குடியிருக்கிற பயில நீ என் வீட்டுக்குள்ள வாங்க நினைக்கிறேன். நான் தான் சொன்னேனே மாமா, இனி அவருடைய வழிதான் என்னுடைய வழி. அவருக்கு யார் யார் வேண்டியவங்களோ அத்தனை பேரும் எனக்கு வேண்டியவங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க எல்லாம் தலையிடாம இருந்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க. என்னங்க நிக்கிறீங்க? கூட்டிட்டு போங்க போங்க. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? எதையா? இதுக்கு முன்னாலெல்லாம் உங்க வீட்டுக்கு நான் வருவேன், உங்க சம்சாரம் என்ன பார்த்த உடனே பெண் புலி மாதிரி ஆசீர்வாங்க. இன்னைக்கு என்ன கண்ட உடனே ஐயோ எவ்வளவு வணக்கம், என்ன மரியாதை, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களே. எங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படிங்க இந்த மாறுதல்? மாறுதலா? சாத்திரம் சாத்திரம் சரிபட்டு வந்துட்டாயா? என்னதான் சாத்திருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்படுறதுக்கு எந்த விதமான சான்ஸுமே கிடையாது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தை உள்ளடக்கிதான் மாறினது மாதிரியா பாவனா செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு லேசான சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். இந்த பாருங்க, இந்த மாதிரி விஷயத்துல லேசா சந்தேகப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. வெயிட் போட்டு சந்தேகப்படணும். இந்த பாருங்க, எப்பவுமே உங்களுக்கு உங்க மனைவி மேல பர்மனண்டா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கணும். இத பத்தி ஒயிட் ஃபீல்ட் இந்த துறை என்ன எழுதிருக்கலாம் தெரியுங்களா? பொண்டாட்டி மேல சந்தேகப்படாதவன் குடும்பம் உருப்பட்டதே கிடையாது. என்னங்க என்னங்க, உங்களுக்கு பொண்டாட்டியா வர வேண்டிய பொண்ணாங்க இது? பொதுவா எந்த பொண்ணுமே உங்களுக்கு பொண்டாட்டியா வர லாய்க்கு இல்ல, அது வேற விஷயம். உங்களுடைய பரந்த காதலுக்கும் விரிந்த ஆசைகளுக்கும் ஐயோ இந்த பட்டாம்பூச்சி மாதிரி கலக்கி கல தாவிக்கிட்டு இருந்த உங்களை குடும்பம்ன்ற கூண்டுக்குள்ள போட்டு சிக்க வச்சு தாங்களே. அப்பா அந்த கலட்டுப்பய திட்டம் போட்டு இல்ல சரி பண்ணிட்டான். தண்ணி போட்ட நேரத்துல நான் தாலியை கட்டிட்டேன், இல்லைன்னா கட்டிப்பனா? கட்டிபுட்டுங்களே. இனிமேல் என்ன குழந்தை குட்டி குழப்போ இதான்? எங்க வளையல் சத்தமே கேட்டுக்கிட்டு இருந்த உங்க காது குழந்தையுடைய வாழ்வாழ் சத்தத்தை எப்படிங்க கேட்கும்? எங்க இங்க பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இப்படிப்பட்ட உருவத்தை இனிமே எங்க நீங்க பார்க்க போறீங்க? இந்த மாதிரி உருவத்துல எதையாவது ஒன்ன செலக்ட் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிருந்தா கூட அரகஜன் துணியில தீபாவளியே கொண்டாடி இருக்கலாமே. இப்போ முழுக்க முழுக்க புடவை கட்ட உருவத்தை பார்க்க வேண்டிய போராத காலம் உங்களுக்கு வந்துடுச்சுங்களே. ஏற்கனவே நான் ஒரே இருக்கேன், இங்க ஒரே அதிகப்படுத்திட்டு இருக்கியோ. அந்த பீரோல விஸ்கி பாட்டில் இருக்க எடுத்துட்டு போ. நானே கேட்கலாம் தான் இருந்தங்க. ஓமேன் கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலைக்கோ. என்னங்க இது அவ்வளவு பாட்டில் எம்டி ஆயிருந்தது? ஒருவேளை உங்க வைஃப் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அத்தனையும் எடுத்து கீழே கொட்டிட்டாங்களோ என்னவோ நினைச்சேன். நேற்று போல இப்பதானே வந்திருக்கா? நான் தான் கவலை எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு இப்ப வேணுமே, எனக்கு இப்ப வேணுமே. ஜெயங்க உங்களுக்கு உதவி, நீங்க எங்க கவலைப்படுறீங்க? இது என்ன அரிசி அங்க கிடைக்காம போறதுக்கு? இப்ப எல்லாம் சர்வ சாதாரணமா கிடைக்குங்க. கோஸ் கடையில வாங்கி தர வாங்குறீங்க? என்னங்க சாப்பாடு எடுத்து
விஸ்கி வாட்டர். ஓ, அவ்வளவுதானா? சாப்பிடுங்களே. அது இருந்தா தான் சாப்பிட்டு தொலைச்சிருப்பேன். இப்ப அதை வாங்கத்தான் போறேன். இதை வாங்கறதுக்கு நீங்க வெளியில போனோம். டிரைவர் இருக்கா, கார் இருக்கு, எதையும் வாங்கிட்டு வர்றதுக்கு. இதோ இவர் இருக்காரு. இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது நீங்க எதுக்காக வெளியில போய் சாப்பிடணும்? உங்க வழியில குறுக்க வரமாட்டேன். நீங்க போற வழிதான் எவ்வழின்னு சொன்னீங்க. இதானா அது? இதானா? இப்போ சொல்றேன், நீங்க நடந்து போற பாதையில தான் நான் குறுக்க நிப்பேனே தவிர உங்க எண்ணங்களுக்கும் உங்க ஆசைகளுக்கும் நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். நான் கேட்டுக்கிறது எல்லாம் என்னன்னா, நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க, எப்படி வேணும்னாலும் நடந்துக்குங்க. எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள நடக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். பின்ன என்னங்க? அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க நீங்க வெளியே போறது எனக்கு கூட நல்லதா படல. நீங்க இங்க இருங்க, அஞ்சு நிமிஷத்துல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, நீ போய் வாங்கிட்டு வா. ஆனா சீக்கிரமா வா, பக்கத்துலயே நான் எட்டு பிடிச்ச மாதிரி வந்துடுவேன். போயிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துடுறேங்க, வந்துடுறேன். முயற்சி இருந்தா உலகத்துல எதுங்க கிடைக்காது? ஒண்ணுக்கு நானா வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவும் போறேன். பேசிக்கிட்டு நிக்காத மேல இருக்குவை கைகாலெல்லாம் விடவிட நடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது நீங்க இருக்காங்க இந்த வேலையில செய்யணும். ட்ரிங்க்ஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு தடவை இப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அப்படியே செய்யும். சரி, தள்ளிட்டு வா, தள்ளிட்டு வா, பாட்டு உடச்சு புரா சீக்கிரமா. ஒண்ணு உடச்சு கொண்டு போதில்ல என்ன பாத்து நிக்கிற? அவனுக்கும் கூட அவரு சாப்பிடுவாரா? எனக்கு தெரியாது. லேசா லேசா நாங்க சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவர் ஓவர் ஹாப்பில படுத்துட்டாரு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சகஜம். இப்படி சாப்பிடுறது இதெல்லாம் என்னங்க? நினைக்கிறேன். அவர் உடம்புக்கு என்ன? என்னன்னு தெரியலப்பா. சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது. இன்னைக்குதான் டாக்டரை கூட்டிட்டு வந்து பாக்குறோம். சுகுமார், உங்க அண்ணா உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. ஜெனரல் கண்டிஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாம பத்து நாளா படுத்த படுக்கையா இருக்காரு. அவர்
முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கவலையை சுமந்துட்டு இருக்கா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுது. பாலு, அவர் கவலை என்னன்னு எனக்கு தெரியும்டா. அதை நிவர்த்திக்க வழி தெரியாம தான் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லடா கவலை, அவருடைய இந்த நிலைமைக்கு காரணமே மாலதி தான். மீட்க முடியாத நரகத்துல தள்ளி விட்டு தான் தானேங்கிற துக்கம் தான் அவரை தொலைச்சு துரும்பாக்கிட்டு இருக்கு. மாலதி தன் கணவனோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க சேதி அவர் காதல கேட்டா போதும், அந்த நிமிஷமே கலகலப்பா எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுவார். அந்த நிலைமை சீக்கிரமே வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நான் வர்றேன் பாலு. அண்ணன் உயிருக்கு ஒண்ணும் சச்சா, அவ்வளவு தூரத்துக்கு ஏண்டா போறேன். ஆனா ஒண்ணு, தொடர்ந்து இவர் இப்படியே கவலைப்பட்டு இருந்தார்னா என்ன ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. ஒரு மனுஷனை கொல்றதுக்கு கவலையை விட வேற என்னடா ஒண்ணும். பாத்துக்க பாத்துக்க. சார், தனிமையில முகத்துல குஷியை காணும், ஆளே டல்லா இருக்கீங்க. குஷியாவது மண்ணாங்கட்டியாவது எனக்கு எதை கண்டாலும் பிடிக்கல. எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு. என்ன கண்டா கூடவா? கும்பலகத்தை கண்டாலே வெறுப்பா இருக்கு. நீ என்ன முகம் கேட்ட? ஆமா, இவ்வளவு வெறுப்பு வர்றதுக்கு என்ன சார் காரணம்? கும்பலகத்துல மனுஷன் ஹாப்பியா இருக்கு. எது இல்லைங்கிறீங்க? என்ன இருக்கு முதல்ல அதை சொல்லு. நீங்க எப்பவுமே பார்க்காத புது லேபிள், நாலு பாட்டில் ஃபாரின் வச்சிருக்கு. அதை தூக்கிவிட கும்பல போடு. இதையுமா? ஆமா, இந்த மாதிரி புது லேபிள் ஒண்ணுக்கு முதல்ல நாலு சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா போதை ஏறல. ஆனா போதை ஏறலமே பரவாயில்ல. ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஹாப்பினஸ் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. என்ன விட வர? குடினால உங்களுக்கு போதையே வரலையா? எவ்வளவு குடிச்சாலும் போதை வரலமே. அப்ப குடியே கட்டுச்சு சார். குடிச்சு குடிச்சு மரத்து போன உங்களை போல உள்ளவங்களுக்கு போதை உண்டாக்கணும்னு ஸ்பெஷலா மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் வெள்ளக்காரன். என்ன மருந்து? இன்ஜெக்ஷன். எங்க இருக்கு? கை வசமே வச்சிருக்கேன். கையில வச்சுக்கிட்டு நீ பேசாமல இருக்க. எங்க இருக்கு? எடுத்து கடிக்கிற. இதுதாங்க அந்த இன்ஜெக்ஷன். இத போட்டுக்கிட்டா போதும். அமெரிக்காக்காரன் அப்பல்லோவனுடைய ஹெல்ப்ல தானே சந்திரமண்டலத்துக்கு போனாங்க. இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டவன் அப்பல்லோவனுடைய ஹெல்ப் சந்திரமண்டலம் என்னங்க? அதுக்கு அப்பால உள்ள மண்டலங்கள் எல்லாம் சஞ்சரிச்சுட்டு வந்துடலாம். அப்போ டாக்டர் கிட்ட போ. எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டாவா? இந்த இன்ஜெக்ஷன் டாக்டர் கிட்ட போச்சுன்னா அப்செக்ஷன். இது நம்ம கையில இருக்கிறதே பெரிய அஃபென்ஸ். உள்ள தள்ளிடுவாங்க. ஐயோ, அப்ப எப்படியா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது? நம்மளே போட்டுக்க மாட்டேன். செல்ஃப் இன்ஜெக்ஷன் நான் போட்டு விடுறேன். போடு போடு சீக்கிரம் போடு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இந்த இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் நாம என்ன கரியாக போறோமோ நமக்கே தெரியாது. பரவாயில்ல. அதனால உருளவோ பெறளவோ படுக்கவோ சகல ஏற்பாடுகளை செட்டப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போட்டுக்கணும். நீங்க காமா ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுங்க. நான் ஃபுல் செட்டப் போட வரேன். நான் செட்டில் ஆகிறேன். நீ சீக்கிரமா போங்க. சீக்கிரமா என்ன கர்மமோ, இந்த குடியில என்ன இன்பத்தை காண்றாரோ? குடியாவது இன்பமாவது? ஏம்மா, உங்க கண்ணுல கிடைக்காத போதையா பழைய கல்லுல கிடைக்கும் போது, உங்க குரல்ல கிடைக்காத இனிமையா இந்த பாழா போன குடியில கிடைக்க போது, உங்க புன்னையில கிடைக்காத ஆனந்தமா இந்த பழைய புட்டியில கிடைக்க போது. என்ன எடுத்துக்குங்களே, உங்களை நினைச்சு நினைச்சு உருகிறனே. ஐயோ, ஐயோ
ஐயா ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறேன். சீக்கிரம் போய் யாராவது ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வாமா. அம்மா டாக்டர் வர்றாருமா. எங்க? இந்த வந்துட்டு வரமா. டாக்டர் வாங்கயா. ஏம்மா இப்ப ரத்த வாந்தி எடுத்திருக்கிறாரே இத போல இதுக்கு முன்னால எப்பவாவது வாந்தி எடுத்திருக்கிறாரா நான் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் முதல் தடவை அதுக்கு முன்னாடி என்னங்கிறது எனக்கு தெரியாது அம்மா உங்க கணவருக்கு இந்த பழக்கம் கூட உண்டா எந்த பழக்கம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற பழக்கம் எனக்கு தெரியாது அம்மா நீங்க எதை எதையோ பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறதுனால உங்க கணவருடைய உயிருக்கு தான் ஆபத்து அதிகரிக்கும் இந்த இடத்துல நான் ஒரு டாக்டர் நீங்க ஒரு நோயாளியின் மனைவி உங்க புருஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய நியாயம் இல்லை அவருடைய பழக்க வழக்கங்களை பத்தி எங்கிட்ட நீங்க கிளியரா சொன்னா தான் அவருக்கு வைத்தியம் செய்ய முடியும் அவருக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் உலகத்துக்கே தெரியுமே அம்மா அவருக்கு குடி பழக்கமும் இன்னொரு பழக்கமும் இருக்குன்னு உலகத்துக்கு தெரியுமே தவிர குடியை விட ஆயிரம் மடங்கு மோசமான இந்த குடியை இன்ஜெக்ஷன் பழக்கமும் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன் இப்ப அவர் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதனாலதான் ரத்த வந்து எடுத்து இப்படி பேச்சு பூச்செல்லாம் கிடக்கிறாரு அது என்ன அப்புறம் இன்ஜெக்ஷன் டாக்டரியா அது குடிச்சு குடிச்சு சரீரம் மரத்து போய் குடியினால ஒரு இன்பமும் காண முடியாதவங்க போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் இந்த அபின் கஞ்சா பழக்கம் உள்ளவங்களை கூட கொஞ்சம் கொஞ்சமா திருத்திடலாம் ஆனா இந்த இன்ஜெக்ஷன் பழக்கம் உள்ளவங்களை திருத்தவே முடியாது உதாரணமா இன்னைக்கு 12 மணிக்கு ஒருத்தர் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டான்னா நாளைக்கு அதே 12 மணிக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலன்னா அவன் துடியா துடிச்சு சித்திரவதை அனுபவிப்பான் நரக வேதனை அனுபவிப்பான் அம்மா உங்களுக்கு தான் சொல்றேன் குடி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும் இது குடி சீக்கிரம் கொடுக்கும் தயவு செய்து இந்த பழக்கத்தை நிறுத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்க இந்த பழக்கத்தை மட்டும் இல்லம்மா குடி பழக்கத்தையும் உடனே நிறுத்த சொல்லுங்கம்மா இந்த இன்ஜெக்ஷன் வரைக்கும் வந்துட்டவங்க திடீர்னு ஒரே நாள்ல குடி பழக்கத்தை நிறுத்தினா அது கையை காலை பிடிச்சு இழுத்துரும் அதனால குடி பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்துறோம் கொண்டா பாரு கொஞ்சம் இருங்க அது என்ன இன்ஜெக்ஷன் இந்த மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்காக போடுற இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் எழுதி கொடுங்க நாங்க வேற டாக்டர் வச்சு போட்டுக்கிறோம் பெண்களின் உடன்பிறப்பு சந்தேகம் அந்த சந்தேகத்தின் பிரதிபலிப்பு பயம் ஆண்களுக்கு மட்டும் சந்தேகம் இல்லையா என்ன ஆண்களின் சந்தேகம் பெண்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும் ஆனா பெண்களின் சந்தேகம் ஆண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் கணவன் மேல மனைவிக்கு எவ்வளவு அக்கறையோ அதை விட 1000 மடங்கு அக்கறை ஒரு நோயாளி மேல டாக்டர் உண்டு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இன்ஜெக்ஷனை போட்டு உங்க புருஷனை நான் கொண்டுடுவேனும் நீங்க பயப்படுறதா தெரியுது இத பாருங்க இப்ப நம்புறீங்களா இதே மருந்தை தான் இவருக்கும் போட போறேன் போடலாம்ல இந்த ஊர்லயே இப்ப இந்த டாக்டருக்கு தாமா பேரு நல்ல கைராசிக்காரன்னு பேசிக்கிறாங்க
உங்களுக்கு வைத்தியம் பண்ண வந்திருக்காரு. இந்த ஊர்லயே இவன் ஒருத்தன் தான் டாக்டர் இருக்காரா? நான் இவரை அழைச்சிட்டு வர சொல்லலீங்க. நீங்க ரத்தம் வாந்தி எடுத்த உடனே யாராவது ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன, வேலைக்காரர் போய் இவரை அழைச்சிட்டு வந்துட்டார். தெரியுது, உங்க பிளான் எனக்கு நல்லா புரியுது. மிஸ்டர் ஆனந்த், ப்ளீஸ் லிசன் டு மீ. நீங்க சந்தேகப்படுறதுல அர்த்தமே இல்லை. உங்க புருஷன் ஓவரா குடிச்சதுனால அவர் சரீரத்தில் பலகீனம் ஏற்பட்டு இங்கே ரொம்ப சீக்கிரமா செத்து போயிடுவாரோ நான் பயந்தேன். ஆனா அந்த பயம் இப்ப எனக்கு தெளிஞ்சு போச்சு. இப்ப கொடுத்தார் பாருங்க அவராரு, அதுல புரிஞ்சது அவருக்கு எவ்வளவு வலிவு இருக்கு. அவர் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பாருமா, கவலையே படாதீங்க. கொஞ்சம் இதையா சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது கௌரி. அப்படின்னு நீங்களா நினைக்கிறதுனால தான் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சாப்பிட்டுதான் பாருங்களேன். சாப்பிடுறேன், நீ ஒண்ணு செய்வியா சொல்லுங்க. சொல்லுங்க கௌரி. வரவர எனக்கு எந்தவரையே தம்பிக்கை குறைஞ்சிட்டு வரும். ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றத கேளு கௌரி. சாகிறதுக்கு முன்னால ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை மாலத்திய பார்க்கணும் போல இருக்கு. கூட்டிட்டு வர்றியா? அவங்களும் உங்களுக்கு தெரியாத புரியாத காரியாச்சே, கூட்ட வர மாட்டாளே. நான் சொல்ற மாதிரி சொன்னா வருமா? எப்படி மாலத்தி, உங்க அண்ணன் உனக்கு செய்த துரோகத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா தான் உயிர் தன்னை விட்டு பிரியாதுன்னு சொல்றான்னு போய் சொல்லு. கண்டிப்பா வருவா. இத பாருங்க, உங்களுக்கு மாலத்தி தானே பாக்கணும். நான் எப்படியாவது போய் நாளைக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க அதை இதே நினைச்சு ஏதேதையும் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு பயம் வளர்க்கு. இத பாருங்க, இத பாருங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும், இது குடி சீக்கிரம் கொடுக்கும். மருந்து வச்சிருந்த எடுப்பியா? நான் எடுக்கல. ஒண்ணு தவிர வர யாருக்கு வரல, ஒண்ணு தவிர யாராவது எடுத்திருக்க முடியாது. என்ன மருந்து? வயிற்று வலிபா இல்ல, கூடிய சீக்கிரத்துல உங்க உயிரை குடிக்கிற மருந்து, என்ன அவந்தலியாக்குற மருந்து. அப்ப நீ தான் அந்த மருந்து எடுத்திருக்க? ஆமா, நான் தான் எடுத்து. குடுத்த குடுக்க முடியாது. குடுக்க போறியா இல்லையா? குடுக்க முடியாது. குடுக்க முடியாது. எப்படி கொண்டா
எனக்கு இந்த வீட்டுல நிம்மதி இல்ல. உங்க நிம்மதிக்காக என்ன வேணும்? அந்த இன்ஜெக்ஷன் என்ன? ஐயோ, அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்காதீங்க. அது தவிர எது வேணாலும் கேளுங்க, நான் தரேன். அப்போ தேவிகாங்கிற ஒரு பொண்ணு வேணும். அட்ரஸ் கொடுங்க. நீ கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வர. நிச்சயமா? நிச்சயமா. ஏன் சொல்றேன்னா, என் புருஷனை தேடி 1000 பெண்கள் இங்க வரலாம், ஆனா என் புருஷன் ஒரு பொண்ணு தேடி அங்க போக கூடாது. நீங்க இங்க இருங்க, எனக்கு அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 15 முத்துமாலி தெரு, சைதாப்பேட்டை. நம்பர் 15. நீங்க வரணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இந்த நேரத்துல பீச்சுக்கு போறோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்ப போலாமா? ஓ எஸ், எங்க வேணுமானாலும் போகலாம். இந்த நேரத்துல பீச்சு போகணுமா? நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய மொட்டை மாடி இருக்கு, சின்ன காத்து வருது. இது வேணும்னா நான் கீழே போயிடுற, நீங்க ஆடுங்க பாடுங்க. கொஞ்சம் இருங்க. எங்களுக்கு மேல சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இவன் நடத்த கட்டவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சார் நீங்க? போன மாசத்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க என் பக்கத்து வீட்டுல இருக்காங்க. அப்படிங்களா? ஆமா சார், மன்னிச்சுங்க சார், மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர், இப்படிப்பட்ட ஒரு மனைவி இருக்கும் போதா எங்களெல்லாம் தேடிட்டு வரீங்க? போயா. எங்க வாழி, இன்ஜெக்ஷன் மருந்து தான் கொடுக்க மாட்டேன்ட்ட, இங்க வந்து வாய் அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா, என்ன நடந்துச்சு? மாலதி, என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி நடந்த? ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. உன்னை பார்த்ததும் ஏதோ ஞாபகம் வந்துருச்சு, அழுதுட்டேன். அவ்வளவுதான். என்னடி இது, ராத்திரி எல்லாம் அழுத மாதிரி முகமெல்லாம் மீங்க இருக்கு. என்ன பார்த்ததான் அழுதேன்னு சொல்றீ, என்னடி நடந்தது? ஐயோ, நீ வேற புதுசா நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் வழக்கப்படிதான். ஆமா, நீ எங்க வந்த? உங்ககிட்ட நான் வந்த விஷயத்தை எப்படிடி சொல்லுவேன்? நம்ம குடும்பத்துக்கே போராத காலம் வந்துடுச்சுடி, போராத காலம் வந்துடுச்சு. என்னம்மா நடந்துச்சு, நீ என்ன சொல்ற? உங்க பெரியண்ணன் ரொம்ப நாளா படுத்த படுக்கையாவே இருக்காரு. உடம்புக்கு என்ன? அவர் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது தான் தானேங்கிற நினைப்புதான் அவரை ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டுகிட்டே இருக்கு. மாலதி, உங்க அண்ணன் உன்னை பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை முகத்தை காமிச்சிட்டு வந்துட்டு. ஏம்மா, இந்த முகத்தை பார்த்தா அவருக்கு என்னம்மா நிம்மதி கிடைக்க போகுது? அப்படி இல்லம்மா, உன்னை பார்த்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாதான் அவருக்கு நிம்மதி ஏற்படணும் புலம்பிக்கிட்டே இருக்கார். ஒரு தடவை வந்துட்டு வந்துடு. அம்மா, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற காட்சி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அவர் என்னை பார்த்தது ஓன்னு கத்தணும், நான் கதறணும், அத பார்த்து நீங்க எல்லாம் அலறணும். அதுக்காகத்தான் என்ன கூப்பிடுறியா? போமா, போ. மாலதி, அம்மா, நான் இன்னைக்கு சொன்னது சொன்னதுதான். வந்தா திருந்தினை என் புருஷனோட வருவேனே தவிர தனிய நான் வரவே மாட்டேன். ஐயோ, அவர் எப்ப திருந்தறது? நீ எப்ப உங்க அண்ணனை பார்க்க வர்றது? ஏம்மா, நான் உன்ன கேக்குறேன், மறைக்காம பதில் சொல்றியா? என்னம்மா அது? உன் புருஷன் சீக்கிரமா திருந்திடுவாருங்கிற நம்பிக்கையாவது உனக்கு இருக்கா? நேத்து வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு
அவரை திருத்த முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்குறி விழுந்துச்சு. அப்படின்னா நம்பிக்கையிலதான் கேள்விக்குறி விழுந்துச்சே தவிர என்னுடைய முயற்சியை நான் கைவிடல. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணத்தான் போறேன். அவரை எப்படியாவது திருத்தி நம்ம வீட்டுக்கு அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறேன். இப்போம்மா போ. மாலதி இப்ப நீ வரமாட்டியா? முடியாதம்மா முடியாது. இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பேச வந்ததுக்காக என்ன மன்னிக்கணும். காலையில உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்துல நீங்க செஞ்ச பெரும் தியாகத்தை நினைச்சு நினைச்சு நான் பூரிச்சு போயிட்டேன். உங்களை பாராட்டணும்னு நான் ஓடி வந்தேன். அந்த நேரத்தில் நீங்க உங்க அண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் பாராட்ட வந்த விஷயத்துக்கும் நீங்க உங்க அண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்க அனுமதிச்சாதான். என்ன அது? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கணவரை திருத்துற முயற்சியை நான் கைவிட போறதில்லைன்னு சொன்னீங்களே, உங்க முயற்சியினால உங்க கணவர் திருந்திருவார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? என்னம்மா இதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? உங்க கணவர் திருந்துவாரா? திருந்த மாட்டாருன்னு வச்சு பேசுவோமே. பேசுறது என்னம்மா? உங்களை விட உங்க கணவர் அதிகமா புரிஞ்சுக்கிட்டவனா? நான் சொல்றேன், இந்த ஜென்மத்தில் அவரை திருத்த முடியாது, திருந்தவும் மாட்டார். வெளிப்படையா இதை ஒப்புக்கொள்ள நீங்க தயங்குறீங்களே தவிர உள்ளூர நீங்கள இந்த முடிவுக்கு தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை என்னம்மா வருது? என்னுடைய வாழ்க்கை என்ன? உங்க கணவர் திருந்த மாட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சன்னியாசம் வாங்கிட்டு சாமியாரா போக போறீங்களா? இல்ல, வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல? வாழ்ந்தே தீரணும்னு துடிக்கிறேன். அதுக்கு வழி இனிமேதான் யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? இன்னைக்கு செத்தா நாளைக்கு நாள் கணக்கு ரெண்டு. உலகத்துல நல்லவனம் தான் சாவறான், கெட்டவனம் தான் சாவறான். விளைவு, நல்லவன் செத்தா நாலு பேர் பாராட்டி அவனை பேச போறாங்க. அதனால நல்லபடியா வாழ்ந்தவனுக்கு என்ன லாபம்? உங்களை மாதிரி ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு மனைவியா வாழ்ந்த அத்தனை பெண்ணுங்களுமே நரக வேதனை அனுபவிச்சுட்டு தாமா செத்துருக்காங்க. ஏம்மா நான் உங்களை பாராட்டிட்டு போகணும்னு சொல்லி வந்தனே, இது பாருங்க, நேத்து ராத்திரி தேவிகான்ற பொண்ணை நீங்களே அழைச்சிட்டு வந்தீங்களா? ஆமா. கடற்கரையில நடந்த அத்தனை விஷயத்தையும் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா. தாலி கட்டின மனைவியான நீங்க தேவிகாவை மனைவின்னு சொல்லி அந்த பொண்ணையும் காப்பாத்தி உங்க கணவரையும் காப்பாத்திருக்கிறீங்க. அந்த தியாகத்தை புரிஞ்சுக்க தெரியாத உங்க கணவர் அதே இடத்துல உங்களை ஆத்திரப்பட்டு பேசினாராமே, அப்படி உணர்ச்சி இல்லாத ஜனத்தோட வாழ்ந்து நீங்க என்னம்மா சுகத்தை அனுபவிக்க போறீங்க? நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், மேலும் என்னை குழப்பாது. நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு தெளிவான பாதையை எனக்கு காட்டுங்க. உடனடியா உங்க கணவரை நீங்க விவாகரத்து செய்யுங்க. என்னம்மா விவாகரத்துக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, விவாகரத்து செஞ்சுகிட்ட என்னை மணக்க வேற ஆண்கள் முன் வருவாங்களா? ஐயோ, பல இடத்துல பல ஆண்கள் உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்க கடைக்கண் பார்வைப்பட்டா போதும், லட்சக்கணக்கான பணத்தை வீசியறதுக்கு கியூ வரிசையில் நிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்வேன் தெரியுமா? ஒரு கால் உங்க கணவரை விட்டு நீங்க பிரிஞ்சு வந்துட்டா என்னுடைய குல தேவதையாவும் நான் கும்பிடும் தெய்வமாவும் வச்சு பூஜை செய்வேன்னு அவங்க கிட்ட நான் சொல்றேன். அப்போ உங்களை நம்பலாமன்னு சொல்றீங்க? நூத்துக்கு 200 பங்கு நம்பலாம். சரி, நீங்க மனத்திருந்து பேசினதுக்கு அப்புறம் நானும் என் மனத்திருந்து பேசணாங்கிற முடிவுக்கு வந்து பேசுங்க பேசுங்க. என்ன சொல்ல போறீங்க? விவாகரத்தை செய்யறதோ விவாகம் செஞ்சுக்கிறதோ இந்த ஊர்ல நடக்க கூடாது. வெளி ஊர்ல வச்சுக்கலாம். இல்ல இல்ல, இந்த ஊரை விட்டு நெடுந்தூரத்துக்கு போயிடுவாங்கிற முடிவுக்கு வந்து ரெண்டு பேருடைய இதயமும் ஒத்து போச்சுன்றதுக்கு இதை விட வேற என்னங்க சாட்சி வேணும்? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ நீங்க முன்னாடியே சொல்லிடுறீங்க. போயிடுவோம் போயிடுவோம், இமயமலை சாரலுக்கே போயிடுவோம். ஐயோ, இமயமலை சாரல்ல சாமியார் பசங்க தானங்க இருப்பாங்க. காஷ்மீருக்கு போய் படகுல மிதக்கும், டார்ஜிலிங்க்கு போய் பனிக்கட்டில சறுக்கும். சறுக்கிறதுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீங்க என் கணவரை என்ன செய்யறது? அந்த பூலை பத்தி இப்ப ஏங்க நினைக்கிறீங்க? அந்த குடிகார இடியட்டு எப்படி கெட்டு போனா நமக்கு என்னங்க? அதே எண்ணத்துல அவர் நம்ம விட்டு வைப்பாருன்னு எனக்கு தோணுது. அவர் நம்மை தொடர்ந்து வரவோ நமக்கு தொல்லை கொடுக்கவோ முடியாதபடி ஒரு முடிவு கட்டிட்டு போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க இப்படி செஞ்சிட்டா என்னங்க? எப்படிங்க? ஆளையே தீத்து கட்டிட்டா அதுக்கு வழி? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஷார்ட்டா ரூட் போட்டு வச்சிருக்கேன். அவன் குடிக்கிற விஸ்கில ஒரு துளி விஷத்தை கலந்துட்டா ஓவரா குடிச்சிட்டு செத்து போயிட்டான்னு ஊர்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேப் பார்த்து நம்ம ஊரை விட்டே ஓடிடலாம்.
அது வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டாம். நீங்க விஷத்தை என் கையில கொடுங்க. அவர் சாப்பிடுற அந்த விஸ்கி பாட்டில போட்டு வச்சிடு. நாம இன்னைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். பியூட்டிஃபுல் ஐடியா, எக்ஸலன்ட் ஐடியா. கொலை செய்வாள் பத்தினி, நீங்க பத்தினி தாங்க, என் கூட நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்க. பத்தினி என்னங்க? ஐயோ, வயிற்று வலி எனக்கு படமுட்டா இருக்குங்க. ஐயோ, என்னைக்கு இல்லாத வலி இன்னைக்கு எடுக்குதுங்களே. எங்க ஒண்ணு செய்யறேன், நான் டாக்டர் கிட்ட போய் இத காட்டிட்டு வரப்போய் ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு வரேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் துணிமணி நகை நட்டெல்லாம் எடுத்து பணத்தோட ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். விஷம் இதோ எடுத்து தர்றேங்க. என்னைக்காவது ஒரு நாள் வயிற்று வலி ஓவர் ஆயிட்டா நான் சாப்பிடலாம் இந்த விஷத்தை வாங்கி வச்சுங்க. அது பாருங்க, இன்னைக்கு உங்க கணவருக்கு பயன்படுது. இந்தாங்க, நான் வரட்டுங்களா? சிரிக்க கூட முடியலீங்களேங்க. வந்து நல்லா சிரிக்கலாம், போங்க. வரங்க. ஏன் என்ன தடுக்கறீங்க? அதுல இருக்கிறது விஷம் எனக்கு தெரியும். இனிமே நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். திறந்து போச்சு. நீ யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாலதி, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நீயும் பரதமும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க ரெண்டு பேருமே சுட்டு புசுக்கிறதுக்காக தான் அந்த துப்பாக்கியை கொண்டு வந்தேன். ஆனா நீ எனக்காக வாங்கின விஷத்தை உனக்காக பயன்படுத்த போன காட்சியை பார்த்த திருந்திட்டேன். மாலதி, அதை சாப்பிடாத. மாலதி, நான் எதுக்காக வாழணும்னு நீங்க விரும்புறீங்க? மாலதி, சாக வேண்டியவன் நான், வாழ வேண்டியவன் நீ. உன்னை குடும்பப்படுத்தல நான் உயிரோட இருக்கிறப்ப அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆளாத நீ சாகிறது நியாயம் இல்ல. மாலதி, இல்லைங்க, இல்ல. நீங்க கொடுமைப்படுத்தினீங்கிறதுக்காக நான் சாகல. உங்களுக்கு விஸ்கி ஊத்து கொடுத்தேன். நானே போய் ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்தேன். நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை பார்த்து என் வாயாலே உங்க மனைவின்னு சொன்னேனே, அதெல்லாம் நினைச்சு கூட நான் சாகலிங்க. ஒரு சின்ன தூசி கூட பெறாத பய, பெண்களை வச்சே வயிற வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாய், என்ன பார்த்து என் கூட வந்துடுறியான்னு கேட்டுட்டா பாருங்க. அதுக்காகத்தாங்க நான் இப்ப சாகவே. மாலதி, அந்த ராஸ்கரை நான் சுட்டு பொசுக்கிடுறேன். ஏ, அவனுக்கு அந்த துணிச்சல் கொடுத்தது யார்? உங்களுக்கு விஸ்கி ஊத்து கொடுத்த அதே நேரத்துல அவனுக்கு ஊத்து கொடுன்னு சொன்னீங்களே, அன்னைக்கே அவனுக்கு அந்த துணிச்சல் வந்தாச்சு. அண்ணிலிருந்தே அவன் அவனுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்க முடியுமா? மனைவிய புருஷ வெறுக்கிறாங்க செய்தி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா பல ஆண்கள் அவளை சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இது யாருடைய குத்தம்? மாலதி, உன் கையில இருக்கிற விஷத்தை உடனே கேட்கிற கேள்வி கொடுமையா இருக்குது. நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட உன் கையில இருக்கிற விஷத்தையே கொடுத்துரு. மாலதி, வேண்டாங்க, வேண்டாம். நான் வாழ்ந்தது உங்களை திருத்துறதுக்காக, இப்ப நான் சாகிறது அதுக்காகத்தான். நான் செத்தாதா உங்களை திருத்த முயற்சி செஞ்சேங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் இல்ல. மனதி, இல்ல. கொஞ்ச நாளாவது நான் கூட வாழ்ந்தாத்தான் நான் திருந்துட்டேங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம். நான் திருந்துறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேங்கிறியே, இது நியாயமா? முடியாதுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. மனதி, உன் கையில் இருக்கிற அந்த விஷத்தை தொடர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரமாகாது. அது இல்ல என்னுடைய முயற்சி. இப்ப நீ சாகணும் சொல்லிட்டு இருக்க பாரு, அந்த ஒரு முடிவை மாத்துறதுக்காகத்தான் நான் முயற்சி பண்றேன். மாத்திக்க மாட்டேன். மாத்திக்க மாட்டேன். வேண்டாம், மாத்திக்க வேண்டாம். போ. மாலதி, நான் அயோக்கியனா இருந்தப்ப நான் என் கூட வாழ்ந்தியே, நான் இப்ப நல்லவனா மாறியாவட்டி என் கூட வாழ மாட்டேன்ல? வாழ மாட்டேன். வேண்டாம், நீ கூட வாழ வேண்டாம். போ, வாழ வேண்டாம். மாலதி, ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கையில மட்டும்தான் அந்த விஷம் இருக்குன்னு நினைக்காத, என் கையில் இந்த ரிவால்வர் இருக்கு. நீ சாகணுங்கிற உன்னுடைய முடிவை நீ மாத்திக்கலன்னா, வாழணுங்கிற என்னுடைய முடிவை மாத்திக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். என்ன சொல்ல இப்போ? Yeah.
என்னங்க இது பாருங்க, எங்க பெரிய அண்ணன் படுத்த படுக்கையா கிடைக்கிறார். என்னை அழிச்சுக்கிட்டு வர சொல்லி எங்க அம்மாவே அனுப்பிச்சார். நான் வந்த தெரிந்தன புருஷனோட வருவேன தவிர தனியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நாம போய் பார்த்துட்டு வரலாமா? இப்பவே போலாமா? நான் சொன்னதை சொல்லியவா மாலத்தி வர மறுத்துட்டா? நீங்க சொன்னதுக்கு மேலேயே எவ்வளவோ சொல்லி கெஞ்சி பார்த்துட்டேங்க. வந்தா புருஷனோட தான் வருவேன், தனியா வரமாட்டேன்னு விவாதமா சொல்லிட்டாங்க. அவ எப்ப திருந்த போறா? மாலத்தி எப்ப வர போறா? நான் மாலத்தியை பார்க்க முடியாது. நான் மாலத்திய நீங்க மாலதிக்கு மட்டும் வாழ்வு கொடுக்கல, என் வீட்டுக்காரருக்கும் உயிர் கொடுப்பீங்க. ஆமா பாப்பிளே, ஆமா பாப்பிளே, இனிமே நான் சாக மாட்டேன், இனிமே நான் சாக மாட்டேன். இப்ப எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிட போ. தங்கச்சி திருந்தாத புருஷனோடு என்னால வாழ முடியல. திருந்தன பிறகு அவரோடு வாழ நான் கொடுத்து வைக்கல போல இருக்கு. பெரிய எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டாக்டர் பாலு. இவரை நீங்க ஏன் அழைச்சுக்கிட்டு போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வருடங்கிற ஆளை இவர் அடிச்சிருக்கார், அதனால அவன் இறந்துட்டான், அதுக்காக அழைச்சிட்டு போறேன். ஊரெல்லாம் அப்படித்தான் பேசிக்கிறாங்க, அது கேள்விப்பட்டு தான் நானும் வந்தேன். ஐ அம் சாரி, உங்க யூகன் டவர் இன்ஸ்பெக்டர், யுவர் கன்க்ளூஷன் இஸ் ராங். இவர் அடிச்சதுனால வரதா சாகல். எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். அதை நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அஃப்கோர்ஸ். வரத ஒரு நிரந்தர வயத்து வலிக்காரன். கொஞ்ச நாளா அவன் எங்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். சில மணி நேரத்துக்கு முன்னால தாங்க முடியாத வயத்து வலியோட துடிச்சுக்கிட்டே எங்கிட்ட வந்தான். அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 2 மணி நேரத்துக்கு மேல அவன் உயிரோட இருக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சது. உடனே அவனை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக முடியாது அட்வைஸ் பண்ணேன். எனக்கு வயத்து வலி தாங்க முடியலையே, அவ்வளவு தூரம் என்னால இப்ப எப்படி போக முடியும்னு சொல்லி கதறினான். தற்காலிக சாந்திக்காக கார்போ கவுலின் வித் பெலடோனாங்கிற பவுடரை கொடுத்தேன். பிளீஸ் நோட் இட், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார்போ கவுலின் வித் பெலடோனா பவுடர். அதை அவன் கண்ணு முன்னாலே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் எதிர்பார்த்தபடியே 2 மணி நேரத்துக்குள்ள அவன் மரணம் அடைஞ்சிருக்கிறதுனால நான் கொடுத்த அந்த பவுடர் ஜீரணமாயிருக்க முடியாது. ஆக வரத செத்தது வயத்து வலியினாலதான். நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து வந்து நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. வயிற்று வலிதான அழுத்தம் திருத்தம் எழுதியிருக்கீங்களே, எதை கொண்டு இப்படி எழுதியிருக்கீங்க டாக்டர்? அதையும் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறனே, கார்போ கைலின் வித் பெல்டோனா பவுடர் ஜீரணமாகாம அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்ல, குடல் வெந்து புண்ணாக்கி அழுகி போயிருக்கு. அதனால வரத இறந்தது வயிற்று வலியால. தேங்க்ஸ் டாக்டர். பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சமயத்தில் செஞ்ச இந்த உதவியை நான் எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன்.
மாலன், நான் செய்த இந்த உதவியை நீ ஞாபகம் வச்சிருப்பியோ என்னவோ. ஆனா இடைக்காலத்துல என் மேல உனக்கு அதை போக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப ஓடோடி வந்தேன்.